ओके नम कंटिन्यू पड़ला सो फिजिकल अंड केमिकल चेंज नाम पातुट्टोम இந்த ஹைலைட் பண்ண டெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தறலாம் இதுல வந்து என்னன்னா அந்த பாப் அப் ஐகான் வந்து நான் ஓபன் பண்ணி அதுல பேஸ்ட் பண்ணி 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 வைக்கிறேன் அதனால வந்து என்னன்னா அந்த PDF ஓட அந்த அளவு அந்த டேட்டா ஸ்டோரேஜ் ஓட அளவு வந்து ஜாஸ்தி ஆயிட்டே போகுது ஒன்ஸ் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் டிரைவ்ல நான் அப்லோட் பண்ணிறேன் அதுக்கு அப்புறம் நீங்க வந்து பாத்துக்கங்க சரியா ரைட் தெரிஞ்ச சொன்ன மாதிரி தான் ஓகே ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஓகே getting know the to know the plants okay va adha padam adha solrana idu vandu epdina mukkiyamaana vishayanga nam paathu poidirukom UPSC related science la nam line by line edukku poradhu kedaiyadhu adu vara poradhu kedaiyadhu adanal idu varaikku vanda past present future eppadi pogum abindradha okay va idhula enna enna maariyana questions undu kekalam abindradha nam paathu irukom so 7th lesson nam nera porom plant patti therinjikiradhu avladhaan seringala plant ella one over maadhiri irukke appdi solittu सपोज नम वरियल वो प्लांट अब आना कवनी प्लांट क्राप रेड विसम अब मनिधनो कणगाणी वलर् पे प्लांटें सारी मनिधनो कणगाणी वलर् क्राप इला सुनों अब अर प्लांट अवलोदा लाजिक इटलकूडा प्लांट सर रईट आना नम्बर वो व्यवसाय पड़े पड़े पे क्राप्न तमिल पयर अब சரிங்களா சாரி பயிர்கள் அப்படின மாதிரி நம்ம சொல்லுவோம் அப்போ இப்போ அனிமல் அண்ட் பிளான்ட் கிங்டம்னு சொல்லிட்டு மொத்தமா சொல்லுவோம் பிளான்ட் கிங்டம்னு சொல்லுவோம் கிராப் கிங்டம்னு சொல்ல மாட்டோம் பட் ஆனா அது கிராப்னு சொல்லிட்டு எங்க வரும் கிராப்பிங் பேட்டர்ன் அப்படின மாதிரி தான் பேசுவோம் சரிங்களா அதாவது பயிர் சாகுபடி பண்ணும்போது கிராப்பிங் பேட்டர்ன் சொல்லுவோம் தட் மீன்ஸ் என்னன்னா மனிதனோட கண்காணிப்புல அவனோட உணவுக்காகவோ அல்லது அனிமல்ஸோட ஃபுட்டுக்காகவோ நம்ம வந்து மனிதனோட கண்காணிப்புல சூப்பர்விஷன்ல நம்ம வந்து வளர்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன் அதோட பேர் தாங்க கிராப் சரிங்களா பொதுவாக சொன்ன அப்போ பிளான்ட் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கிங்டம்குள்ள கிராப் அப்படின்றது இருக்கு சொல்றது புரியுதுங்களா இப்போ நான் என்ன கேட்குறேன்னா நம்பர் ஆஃப் கிராப்ஸை வந்துட்டு அதிகப்படுத்துறது அப்படின்றது நம்பர் ஆஃப் கிராப்ஸ் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன் அண்ட் அனிமல் ஃபோடர் கன்சப்ஷன் சரிங்களா இதுக்கு வந்து அதிகப்படுத்துறது அப்படின்றது ஃபுட் செக்யூரிட்டியை அதிகப்படுத்துமா கம்மிப்படுத்துமா நம்பர் ஆஃப் கிராப்ஸை வந்து நம்ம ஹியூமன் கன்சப்ஷனுக்கோ அல்லது அனிமல் கன்சப்ஷனுக்கோ நம்ம அதிகப்படுத்துறோம் அப்படின்னா அது வந்து ஃபுட் செக்யூரிட்டியை அதிகப்படுத்துமா கம்மிப்படுத்துமா அதான் क्वेश्चन கரெக்ட்டா ஆன்சர் பண்ணுங்க கேக்குது இல்ல உங்களுக்கு அட்லீஸ்ட் எல்லாரும் டைப் பண்றீங்க பட் ஆனா ஸ்லோவா இருக்கானேன்னு தெரியல ஓகே அப்புறம் வந்துனா அப்படியே கும்பலா வருது ஓகேவா மாநகராட்சி பஸ் மாதிரி எல்லாட்டே ஒண்ணும் ஆன்சர் வரது இல்ல ஓகே இதுல போலாம் ஹெர்ப்ஸ் ஷ்ரப்ஸ் ட்ரீஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க இல்லையா வித்தியாசங்கள் கொடுத்திருக்காங்க இதை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி கவனிக்கணும் அப்படின்னா ஹெர்ப் அப்படின்னா வந்துட்டு மருந்து செடிகள் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஹெர்ப் ஆக்சுவலி டெக்னிக்கலா பேசணும் அப்படின்னா ஹெர்ப் அப்படின்னா வந்து ஹெர்பிவோர்ஸ் அப்படின்ற வார்த்தை அதுல இருந்து தான் வரும் ஸோ தாவரங்களை தான் நம்ம வந்து ஹெர்ப்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம் ஓகேவா ரைட் ओके ब्रेकिंग वॉइस ब्रेक या रिकनेक्टिंग ओके நம்ம அந்த கிராப் பிளான்ட் இந்த வித்தியாசங்கள் பார்த்துட்டு இருந்தோம் சோ அதில இருந்து நம்ம பார்த்தறலாம் இந்த பாடம் வந்து எதை பத்தி சொல்லுது அப்படினா பிளான்ட் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்பா அப்படின்ற அத பத்தி சொல்லுது ஓகேங்களா ரைட் சரி இப்போ இந்த இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க பிளான்ட்டுக்கும் கிராப்புக்கும் வந்து வித்தியாசங்கள் என்ன பொதுவாக நம்ம தாவரங்கள்னு சொல்றோம் சரிங்களா அதே மாதிரி பயிர்கள் அப்படின்ற மாதிரி சொல்றோம் என்னப்பா பயிர் சாகுபடி பண்ணியிருக்காங்க இந்தியாவில் பயிர் சாகுபடி எவ்வளோ இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க ஸோ அப்போ இந்த தாவரத்துக்கும் பயிர்களுக்கும் உள்ள வித்தியாசங்கள் வந்து நமக்கு தெரியணும் அப்போ அது என்ன வித்தியாசம் அப்படின்னா அது வந்து என்ன வித்தியாசம் அப்படின்னா இப்போ அனிமல் கிங்டம் பிளான்ட் கிங்டம் அப்படின்ற மாதிரி நம்ம ரெண்டு சொல்றோம் சரிங்களா ஸோ அதை பொறுத்த வரைக்கும் மனிதனோட கண்காணிப்புல வளர்றது எல்லாமே பயிர்கள் அல்லது கிராப்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோங்க. கிராப் ரொட்டேஷன், கிராப் பேட்டர்ன், சரிங்களா, கிராப் இரிகேஷன், அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். ஆனா மனிதனோட கண்காணிப்புல இல்லாம மொத்தமா இருக்குது பார்த்தீங்களா, சரிங்களா, அதை எல்லாமே ஜென்ரலா இருக்கிறது எல்லாமே நம்ம பிளான்ட்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதாங்க வித்தியாசம், சரிங்களா, இதை பொறுத்த வரைக்கும். ஸோ பிளான்ட்னா பொதுவா இருக்கிறது, அதுக்குள்ள மனிதர்களோட கண்காணிப்புல சூப்பர்விஷன்ல வளர்றது எல்லாமே கிராப்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் கொஸ்டின் வந்து என்ன கேட்குறேன்னா, இந்த நம்பர் ஆஃப் கிராப்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம அடிக்கடி நான் சொல்றது உண்டு, மனிதன் வந்து ஒரு அதிகபட்சம் ஒரு 200 வகையான பிளான்ட் தான் வந்து தன்னோட உணவை வந்து எடுத்துக்கிறான். அனிமலுக்கும் மனிதனுக்கும் சேர்த்து அந்த மாதிரி தான் இருக்கும், சரியா. இப்போ என்னோட கொஸ்டின் வந்து என்னன்னா, இந்த நம்பர் ஆஃப் கிராப்ஸை வந்துட்டு நம்ம பிளான்ட்ல இருந்து நம்ம எடுத்து கிராப்பா நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா ஃபுட் செக்யூரிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதான்றதான் என்னோட கொஸ்டின், ஓகேவா. அந்த இடத்துல கிராப்பா பிளான்டான்னு சொல்லிட்டு நம்ம கவனிச்சுக்கணும் கரெக்டா, சரியா. கொஸ்டின் வந்து கிராப்பா பிளான்ட் அப்படின்றத கவனிச்சுக்கணும். ஓகே, எஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேவா, ரைட், சூப்பர். இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து ஹரிசாண்டல் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஃபுட் கிராப்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, சரிங்களா. அதாவது இப்போ 200 பிளான்ட்டை தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நம்ம அதிகப்படுத்தி, சரிங்களா, வயல்கள்லையோ மலைகளில் காடுகளில் இருக்கக்கூடிய ஏதாவது காய்கறிகள்லாம் இருக்குன்னா அது வந்து மனிதனோட கன்சம்ஷனுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை ஹரிசாண்டல் இன்க்ரீஸ் இன் ஃபுட் ப்ரொடக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, சரிங்களா. அப்படின்னா என்னது, 200ங்கிறது 205, 210 அப்படின்ற மாதிரி புது புது பிளான்ட் நம்ம உள்ள கொண்டு வரோம்னு அர்த்தம், சரிங்களா. இன்னொன்று வந்து வெர்டிக்கல் எக்ஸ்டென்ஷன் அல்லது எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற பிளான்ட், இப்போ கத்திரிக்காய் வந்து கத்திரிக்காய் சரி 1 கிலோ விளைய வைக்குது அப்படின்னா அதை வந்து 2 கிலோவா நம்ம விளைய வைக்கிறதுக்கு உரங்கள், சரிங்களா, நிறைய பூச்சி மருந்துகள்லாம் இது பண்றோம் இல்லையா, அந்த ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்றதுக்கு அதோட பேர் வெர்டிக்கல் எக்ஸ்டென்ஷன் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஸோ மெயின்ஸ்ல நீங்க எழுதும் போதும் வந்து அது ஹரிசாண்டல் எக்ஸ்பேன்ஷன் அண்ட் வெர்டிக்கல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்றது அந்த வார்த்தைகளை நீங்க பயன்படுத்தணும், ஓகேவா. அதுக்கு வந்து மீனிங் தான், சரிங்களா, ரைட். அடுத்தது ஸ்ரப்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஓகே, ஸ்ரப்ஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, அதாவது புதர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது இந்த புதர்கள் அப்படின்றதுக்கு இதோட ஒரு நிமிஷம் ஒரு ஒரு டயக்ராம் ஒன்று போட்டுக்கிறேன் அப்படியே ஸ்க்ரீன்ல. புதர்கள் அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க. சிம்பிளா சொல்ல போனா ஒரு செடி இருக்கும், செடியோட அந்த அடிப்பகுதி இருக்கு பார்த்தீங்களா, அந்த அடிப்பகுதி வந்து தரையோட ஒட்டிக்கிட்டு இருக்கும், அதான் வந்து பார்த்தீங்கன்னா புதர் செடி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த செடியோட அடிப்பகுதி வந்து பார்த்தோன்னா தரையோட ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதோட பேர் வந்து ஸ்ரப் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ ட்ரீ அப்படின்னா என்னன்னா கொஞ்சம் உயரமா இருக்கும், அது ட்ரீ அப்படின்னா அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், சரிங்களா. கொஞ்சம் உயரமா வந்ததுக்கு அப்புறம் தான் கிளைகள் வந்து பரப்ப ஆரம்பிக்கும், சரிங்களா. தரையோட அது ஒட்டிக்கிட்டு இருக்காது, ஓகே. இதுதான் வந்து இதுக்குள்ள வித்தியாசங்கள். ஹெர்ப் அப்படின்னா வந்து என்னன்னா இந்த மூலிகை செடியை வந்து பொதுவாக வந்து ஹெர்ப் அப்படிம்பாங்க, பட் சயின்டிஃபிக்காக ஹெர்ப் அப்படின்னா வந்து செடிகள் அப்படின்ற மாதிரி அர்த்தம், சரிங்களா, பிளான்ட் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதனால ஹெர்பி ஓர்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தையை வந்து இந்த ஹெர்ப் அப்படின்றது கீழே தான் வந்திருக்கும், ஓகேவா, ரைட், சூப்பர். அடுத்தது போகலாம். ஏதாவது ஆடியோ ஏதாவது கிளாரிட்டி கம்மியாக இருந்ததுனாலும் சொல்லிடுங்க, ஓகேவா, ரைட், சூப்பர். அடுத்த வீட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, சரிங்களா. வீட்ஸ் அப்படின்னா வந்து என்னன்னா அதுவும் வந்து செடி தாங்க, ஆனால் வந்து என்னன்னா அது கிராப்புக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பிளான்ட்டோட பேர் தான். நல்லா புரிஞ்சுங்க, கிராப்புக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பிளான்ட்டோட பேர் தாங்க வீடு, வேற ஒன்றும் கிடையாது. களைகள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க, சரிங்களா, ரைட். இதில் நம்ம கவனிக்க வேண்டியது வந்து என்னன்னா இந்த வீடிசைடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. வீடிசைடு அப்படின்னா வந்துட்டு இந்த களைக்கொல்லி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, சரிங்களா. பயிர்கள் விளைவிக்கும் போது தேவையில்லாத புல்லு பூண்டுலாம் இருந்துச்சுன்னா என்ன ஆயிடும், ஒரே நிமிஷம் அதை ஒரு 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 டயக்ராம் போட்டு அதில் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் நான் சொல்லிடுறேன். ஓகே, இப்போ வந்து ஒரு செடிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி வந்து ஒரு இது வந்து ஒரு டாப் வியூ, சரிங்களா, இந்த மாதிரி ஒரு டாப் வியூ நான் கட்டுறேன், ரைட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் நமக்கு தேவையான ஒரு செடி வைக்கிறோம், செடியை வந்து இந்த மாதிரி நட்டு வச்சிடறோம்னு வச்சுக்கோங்க, ஓகேவா. இப்போ வந்து என்ன ரெட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு தேவையில்லாத களைகள் வந்து இப்படி முளைக்குது அப்படின்னா, சரிங்களா. இப்போ எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம் இல்லையா, பேசுகிறோம், சரிங்களா. கரண்ட் வந்து வீட்டில் நின்று போச்சுன்னா உடனே பக்கத்து வீட்டில் வந்து எட்டி பார்க்குறோம், ஏதாவது கரண்ட் இருக்குதா இல்லையான்னு சொல்லி வெளியில் தெருவில் வந்து எட்டி பார்க்குறது, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தோன்னா கம்யூனிகேஷன் அப்படின்றது நடக்கும், எதுக்கு, ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கு நடுவில். இதில் வந்து என்னென்னா இந்த செடியை வந்து என்ன பண்ணிவிடும் அப்படின்னா இந்த களைகள் வந்துட்டு சன்லைட்டை ஃபுல்லாகவே இது எடுத்துக்கும், சன்லைட்டை வந்து இதை எடுத்துக்கிட்டு இது இலைகள்லாம் பெருசாக்கி டோட்டலாக இதை மறைச்சி விட்ரும், எக்லிப்ஸ் பண்ணிவிடும். இந்த 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 செடியெலாம் இருக்கு இல்லையா, நம்ம என்ன செடி வந்து நட்டு வைக்கிறோமோ அதோட இடத்தெல்லாம் மறைச்சிருச்சு அப்படின்னா இதால் ஃபோட்டோ சிந்தசிஸ் பண்ண முடியாது. எதனால், நம்ம நட்டு வச்ச செடினால ஃபோட்டோ சிந்தசிஸ் பண்ண முடியாது, அதனால் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றது கம்மியாகும். ப்ளஸ் லேண்டில் இருந்தும் வந்து என்னது நம்ம போடுற உரங்கள் அதுக்கப்புறம் சின்ன சின்ன மைக்ரோ நியூட்ரியன்ட் இதெல்லாமே நம்ம களைகள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கும், செடிகளுக்கு வந்து கொடுக்காது, ஓகேவா, ரைட். டாப் வியூ கூட இல்லை, நம்ம இந்த வியூவை பார்த்துக்கலாம். இது வந்து களை, ரெட் கலரில் வரைகிறது வந்து பார்த்தீங்கன்னா களை அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க, வீடு அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க, ஓகேவா. கிரீன் கலரில் வர்றதுன்றது செடிகள் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க, ஓகே, ரைட், அப்படி வச்சுங்க, ரைட். இதில் வந்து என்ன நல்லா கவனிங்க, இதில் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு களைச்செடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, வீடு இருக்குது அப்படின்னா இதில் வந்துட்டு இந்த இந்த செடியை வந்து அட்டாக் பண்ற இந்த பூச்சிகள்லாம் இங்க தங்கிட்டு இருக்கும் சரிங்களா. அதனால வந்து என்னன்னா களைகள் இருக்கிறது என்னைக்குமே ஆபத்து தான் சரிங்களா. அதனாலதான் அதை வந்து போடுறதுக்கு அதை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. அது நிறைய மெத்தடாலஜி வந்து இருக்கு அக்ரிகல்ச்சர்ல. ஸோ நமக்கு தேவை வந்து என்னன்னா இந்த வீடிசைடு அடிக்கிறதுனால இந்த களைக்கொல்லிலாம் வந்து அடிக்கிறதுனால நம்ம வந்து நம்ம தான் வந்து என்ன சொல்றோம் அதை வந்து கிராப்புக்கு மத்தியில இருக்கிற பிளான்ட்டு நம்ம வீடுன்னு நம்ம சொல்றோம் களைன்னு சொல்லிட்டு. ஆனா இயற்கையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஜஸ்ட் ஒரு பிளான்ட் தான். அப்போ நம்ம அடிக்கிற இந்த களைக்கொல்லி வந்து ஈவன் நம்மளோட கிராப்பையே வந்து அஃபெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து இந்த பயோ மேக்னிஃபிகேஷன் அப்படின்ற அந்த கான்செப்டோட லிங்க் ஆகும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. என்விரான்மெண்ட்ல நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா பயோ மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விஷத்தன்மை அப்படின்றது இப்போ ஒரு கீரை செடிலாம் இருக்கு அப்படின்னா அந்த கீரை செடியை வந்து வளர்றதுக்குள்ள ஏகப்பட்ட மருந்துலாம் வந்து அடிப்பாங்க அதுக்கு சரியா. அப்படி அடிக்கிறாங்கன்னா அது எல்லாமே வந்து என்ன ஆயிடும் இந்த விஷத்தன்மை வந்து இந்த செடிகளுக்குள்ள போயிடும் ஓகேவா. அப்போ அந்த செடியை நம்ம சாப்பிட்றோம் தட் இஸ் அந்த கீரையை சாப்பிட்றோம் அப்படின்னா நமக்குள்ள அந்த உடல் உபாதைகள்னு சொல்லக்கூடிய டிசீஸ் எல்லாம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ இந்த கான்செப்ட் இதோட நம்ம லிங்க் பண்ணணும் பயோ மேக்னிஃபிகேஷன் அப்படின்றதோட லிங்க் பண்ணணும். சரி இப்போ இதனால வேற என்ன சார் அப்படின்னா இந்த நம்ம வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு முன்னாடி வந்து என்னன்னா இந்த களை செடியெல்லாம் கையில வந்து பார்த்தோன்னா மேனுவல் லேபர் வச்சு அதை பிடிங்கிட்டு இருப்பாங்க. ஆனா இப்போ வந்து என்னன்னா இந்த வீடிசைடு வந்து அந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரி எல்லாம் பெருசா வந்து வளர்ந்துட்டதுனால ஏகப்பட்ட கெமிக்கல் வந்து வந்துருச்சு இல்லையா. அப்ப இந்த மக்கள் வந்து என்ன ஆயிடுது கொஞ்சம் மெக்கனைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் வந்து வந்துட்டதுனால எல்லாரும் இந்த மாதிரி வீடிசைடு வந்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி அடிக்க ஆரம்பிச்சிட்டதுனால ப்ராப்ளம் வந்துடுது வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அதெல்லாமே மண் வளத்தை வந்து பாதிக்குது. இது எல்லாமே அல்டிமேட்டா வந்து என்னது மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் நோய்களை கொண்டு வருது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். இதை வந்து நம்ம லிங்க் பண்ண வேண்டியது பயோ மேக்னிஃபிகேஷன் அப்படின்ற அந்த கான்செப்ட் வந்து லிங்க் பண்ணணும் ஓகேவா. ஒரு அட்டனன்ஸை போட்டுருங்க அப்பப்போ ஓகேவா ரைட். அடுத்தது பிளான்ட் வித் கிரீன் அண்ட் டெண்டர் ஸ்டெம்ஸ் ஆர் கால்டு ஹெர்ப்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது ஜஸ்ட் அதோட டெஃபினேஷன் அதாவது ஷ்ரப்னா என்னது பிளான்ட்னா என்னது அதுக்கப்புறம் ஐ மீன் ட்ரீஸ்னா என்னது அப்படின்றத வந்து இங்கே சொல்லியிருக்கிறாங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை ஓகே சூப்பர் தேங்க்யூ. அடுத்தது ஸ்டெம் பத்தி கொடுத்துருக்குறாங்க அது வேண்டதில்லை. அடுத்தது கிரீப்பர் அப்படின்றத பார்க்கலாம். கிரீப்பர் அப்படின்னா பற்றுக்கொடின்னு சொல்றதுங்க. அதாவது இது வந்து அப்படியே தரையிலே படர்ந்துட்டு போகும். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள்னா இந்த பம்கின்லாம் இருக்கு இல்லைங்களா பம்கின்னு தர்பூசணி சரிங்களா இதெல்லாமே வந்து என்ன கிரீப்பர்ல வந்து வரும் சரிங்களா. அதுக்கப்புறம் கிளிம்பர் அப்படின்னா வந்து ஏர்கொடி அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா படர்கொடி பற்றுக்கொடின்னு சொல்லுவாங்க. இது வந்து சாரி கிரீப்பர் அப்படின்றது படர்கொடி படர்ந்து போகும் சரிங்களா. இந்த பம்கின் அப்படின்றதெல்லாம் கிரீப்பருக்கு கீழே வரும். கிளிம்பர் அப்படின்னா பற்றுக்கொடின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. இது வந்து எப்படின்னா அப்படியே பிடிச்சு அப்படியே ஒரு பக்கத்துல மரம் இருந்துச்சுன்னா அதுல அப்படியே மேல போயிட்டே இருக்கும். சரி அப்போ இந்த கிளிம்பருக்கும் கிரீப்பருக்கும் 6th ஸ்டாண்டர்ட்ல இந்த இருக்கிற இதை வந்து நம்ம எப்படி நம்ம லிங்க் பண்ணலாம் அப்படின்னா இப்ப கிரீப்பர் கிளிம்பர் ரெண்டு இருக்கு. இந்த வந்து இந்த கிளிம்பர் கிரீப்பர்ல எது வந்து சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்க வாய்ப்பு இருக்கு அல்லது சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு நியூட்ரலா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கிரீப்பரா கிளிம்பரா இதுதான் கொஸ்டின். ரெண்டுமே பாக்குறது என்ன சார் ஒன்று வந்து கீழே அப்படி படர்ந்து போகுது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இன்னொரு மரம் இருந்துச்சுன்னா அதில் பிடிச்சிட்டு ஏறிட்டு இருக்கு அப்படின்னா கொஸ்டின் வந்து இப்படி கூட கேட்கலாம் ஓகேவா. சொல்றது புரியுதா ரைட். ஸோ கிளிம்பர் இஸ் த கரெக்ட் ஆன்சர் எஸ் யூ காட் த பாயிண்ட் அவ்வளோதான் லாஜிக். உங்களுக்கு அப்படின்னா சிம்பயாட்டிசம்னா என்னென்னலாம் உங்களுக்கு தெரியுது ரொம்பவே சூப்பர் ஓகே ரைட். அடுத்து கனோப்பி அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து இங்கே இருக்கும். கனோப்பினா வேற ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து ஒரு நம்ம கூகுள் மேப்ல அல்லது வந்து ஒரு ஃபிளைட்ல போற மாதிரியோ அல்லது ஹெலிகாப்டர் வியூ பாக்குறோம்னு வச்சுக்கோங்க ஈகிள்ஸ் வியூ நம்ம பாக்குறோம் அப்படின்னா அந்த ஒரே நிமிஷம் கனோஃப் இங்கேயே இருக்குதே வந்துட்டேன் இங்க 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 பாருங்க இங்க பாருங்க இது ஒரு மரம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா ஓகேவா. இப்ப நம்ம மேல இருந்து பார்த்தோம்னா இந்த பஃபியான ஸ்ட்ரக்சர் வந்து தெரியுது இல்ல. இந்த இவனுங்கெல்லாம் சில பேர் இந்த ஐடி கம்பெனிக்காரங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முடியை வந்து பார்த்தீங்கன்னா பஃபியாக வச்சுருப்பானுங்கல்ல குருவி கூடு கட்டுற மாதிரி அதே தான் வேற ஒன்றும் கிடையாது. குருவி கூடு மண்டையான்னு கூட சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதாங்க இந்த இடத்துல. இப்போ தென்னை மரம் அப்படின்னா அதோட கனோஃபி வந்து இப்படி தான் இருக்கும். தென்னை மரம் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் ஓகே. நான் போடுற மாதிரி இல்லை தயவு செஞ்சு தென்னை மரத்தையே நான் வந்து வெட்டிட்டேன்னு நினைக்கிறேன் கொண்டுட்டேன்னு நினைக்கிறேன் இந்த டயாகிராமில். இப்போதைக்கு இதில் தான் வரைய முடியும் இந்த அளவுக்கு தான் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க ஓகே ரைட். ஸோ தென்னை மரம் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன் அழகாக வரையலாம். இப்போதைக்கு மவுஸில் அந்த அளவுக்கு பண்ண முடியல ஓகே ஃபைன். ஸோ இதோட கனோஃபி அப்படின்றது திக்கா இல்லை தின்னா இருக்குது பட் ஆனால் ஒரு ஆலமரத்தோட கனோஃபி அப்படின்றது திக்கா இருக்குது அவ்வளோதான். இதுக்கு பேர் தாங்க கனோஃபி. அது எந்த அளவுக்கு வந்து முடி வச்சிருக்குதோ அதாவது ஐ மீன் அந்த மரம் வந்து எந்த அளவுக்கு அடர்த்தியா முடி வச்சிருக்குதோ அதான் வந்து அடர்த்தியான கனோஃபி அப்படின்ற மாதிரி அர்த்தம். சொல்றது புரியுதா? அப்படியா ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் இப்ப பாருங்க ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? நம்ம இதுலயே தான் வரைஞ்சிட்டு இருக்கேனே அதாவது NCERT book मेले ना वरें तनिया ना वरेला तनिया white board रखला white board ना वरेला इप्पो white board तेरी था इधर ना वरेला इधर वरें जेट रखे निंगे सोले रंगा सर visible पारंग पारंगा visible आन पारंग okay okay ना only क्या माँ okay 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 thank you बोली कोचे बोला okay कनोफी अपड़ी ना उनको पुरंजर चला okay 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 ओ delay आवरदा okay audio at least audio correct आ उन्तर दल्ला okay okay sometimes अंदमार नडक देंगे it happens सही आर्डर बोला so कनोफी ना उनको नन्हे चली तेरे जरिचे इंदा कनोफी वंदे ये दुके calculate पन्ना आगना इंदा forest ला वंदे इधर पन्ना आंगले forest survey सरिंगला अंदा forest survey डक बोल इंदा कनोफी वंदे calculate पन्ना आंगने वैराम ले अदान इधर कुल्ला link सरिंगला UPSC कुल्ला link okay ரொம்ப நல்லா புரிஞ்சுங்க நம்ம NCERT வந்து நம்ம படிக்கிறது அப்படின்றது ஒரு பக்கம் அதுக்கு அப்புறம் அதை லிங்க் பண்ணி கரண்ட் கான்செப்டோட படிக்கிறது அப்படின்றது ஒரு பக்கம் சோ அத தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் அதனால நல்லா காது கொடுத்து கேளுங்க ஓகேவா ரைட் அடுத்து இலைகள் லீஃப் அப்படின மாதிரி கொடுத்திருக்காங்க இந்த இலை காம்போ வந்து நம்ம பெட்டியோல் அப்படின மாதிரி சொல்லுவோம் சரிங்களா green part of the leaf is called lamina அப்படின மாதிரி சொல்றோம் இதுல இருந்து அந்த லேமினேஷன் அப்படிங்கற வார்த்தை இதுல இருந்து தான் வரும் லேமினேஷன் அப்படினா மெல்லிய ஒரு இலை அப்படிங்கற மாதிரி அர்த்தம் வேற ஒண்ணும் கிடையாது ஓகேவா லேமினா அப்படிங்கற இந்த பார்ட்ல தான் லேமினேஷன்ன்ற வார்த்தை இங்கிலீஷ்ல வந்திருக்கும் சோ இந்த ஐ மீன் greenா இருக்குறது எல்லாமே நம்ம லேமினா அப்படின மாதிரி நம்ம சொல்லுவாங்க இந்த இலையில இருக்கக்கூடிய அந்த இலை அமைவு இருக்கு இல்லையா இலை வந்து அந்த அமைப்பு வந்து பாத்தீனா இலையோட நரம்பு அமைவு அப்படின மாதிரி சொல்லுவாங்க வீனேஷன் அப்படின மாதிரி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க சரிங்களா இது வந்து பாத்தீங்க அப்படினா parallel-ஆ இருக்கும் இப்போ ஒண்ணு இல்ல நம்ம சில இலைகளை வந்து கிழிச்சோம் அப்படினோம்னா நேரா கிழிஞ்சிட்டு வந்துரும் எதுனா நம்ம நம்ம இது இருக்கு இல்லையா தென்னை மரத்தோட இலையெல்லாம் வந்து கிழிச்சோம் அப்படின்னா சல்லுன்னு அப்படி நேராக வரும் ஆனால் மற்ற இலைகள் ஒரு சில இதெல்லாம் கிழிச்சோம்னா அது அந்த அளவுக்கு வராது ஜிக்ஸாக்காக வந்து பார்த்தீங்கன்னா போகும் ஸோ அதை வச்சு தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த இலைப்பின்னல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த இலைப்பின்னல் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்ப்பாங்க அதாவது வந்து பேரலாக இருக்குதா அல்லது வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிகேட்டடாக வந்துட்டு இருக்குதா பின்னல் அமைவு மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க ஸோ இலையோட நரம்பமைவுன்னு சொல்லக்கூடிய நல்லா புரிஞ்சுங்க இலையோட நரம்பமைவை வந்து நம்ம நிறைய வகையில பிரிக்கலாம் பின்னாடி இங்கேயே கொடுத்துருக்காங்க அது வந்து கொஷினபிள் ஏரியா சரிங்களா இந்த மோனோ காட்டிலினே டை காட்டிலினேன்னு உங்களுக்கு வந்து தெரியுமா அதாவது ஒரு வித்திலை தாவரம் இரு வித்திலை தாவரம் அதாவது நம்ம நெல் போட்டு நம்ம அதை முளைச்சதுன்னு வச்சுங்களேன் சிங்கிளா ஒரே ஒரு குருத்து மட்டும்தான் வரும் இதே இது வந்து ஒரு அவரக்காய் அந்த மாதிரியான விஷயங்கள் கடலை இந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம பிளான்டேஷன் பண்ணி பிளான் பண்ணி நம்ம அதை பார்த்தோம்னா ரெண்டு அது முளைக்கும் போதே வந்து பார்த்தோம்னா ரெண்டு சீடு வந்து வரும் அப்போ அந்த ரெண்டு சீடு வருதுன்னா அது எல்லாமே டைகாட்லினே சரிங்களா அந்த இலையை நீங்கள் எடுத்து பிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நேராலாம் கிளியாது ஐ மீன் கிழிச்சு இலையை கிழிச்சு பார்த்தீங்கன்னா நேராக கிளியாது ஜிக்ஸாக்காக வந்து போயிட்டு இருக்கும் அதெல்லாமே வந்து ஒரு ரெட்டிகுலேட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இதே இது வந்து நெல் இப்போ நெல்லோட பயிரோட அந்த 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 தோகையை நீங்கள் அப்படியே கிழிச்சிங்க அப்படின்னா சல்லுன்னு அப்படியே நேராகவே கிளியும் ஓகேவா அதே மாதிரி தான் தென்னை மரம் தேங்காயும் வந்து முளைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா சிங்கிளாக தான் வரும் ஸோ அதெல்லாமே மோனோ காட்டிலேனே டை காட்டிலேனே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க டை காட்டிலேடனே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஓகேவா ஒரு வித்திலை மற்றும் இரு வித்திலை தாவரங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது வர வர அப்படி சொல்லிக்கலாம் ஓகே ஸோ அந்த இந்த லைன்ஸ் ஆன் த லீஃப் ஆர் கால்டு வெயின்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதாவது வெயின்ஸ்ன்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்கிறது தமிழில் வந்து நரம்பமைவு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் டைரெக்டாக நம்ம மீனிங் எடுத்தோம்னா தவறாக வந்துடும் சரிங்களா இப்போ வெயின் அப்படின்னா நம்ம வந்து என்னது நம்மளோட சிறைகள் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம் தமிழ்ல வந்து பார்த்தோம்னா நம்ம அதாவது இம்பியூர் பிளட்டை வந்து அல்லது கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கக்கூடிய பிளட்டை நம்ம ஹியூமன் பாடியில எடுத்துட்டு போற ரத்த குழாய்களை தான் நம்ம வெயின்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம் ஆமாவா அப்போ வெயின்னா ரத்த குழாய் ஆனா இந்த இடத்துல வந்து என்னன்னு சொல்றோம் தமிழ்ல நரம்பமைவு அப்படின்ற மாதிரி சொல்றோம் ஆனா நரம்புக்கு வந்து இங்கிலீஷ்ல வந்து நெர்வ் அப்படின்ற மாதிரி அர்த்தம் ஸோ அதனால இதுல தமிழ் மொழிபெயர்ப்பு அப்படின்றது இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கும் ஸோ இங்கிலீஷ்ல வெயின்ஸ்னு சொல்லுவோம் தமிழ்ல வந்துட்டு நரம்பமைவு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம் ஓகேவா ரைட் வேற ஒன்றும் இல்லை ஸோ இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க லீஃப் வீனேஷன் அண்ட் ரெட்டிகுலேட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பேரலல் வீனேஷனா நான் சொல்லிட்டேன் இந்த ஒரு வித்திலை தாவரம்னு சொல்றோம் பார்த்தீங்களா அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பேரலல் வீனேஷன் இருக்கும் இன்னொரு இதுல வந்து ஐ மீன் டைகாட்ல வந்து பாத்தீங்கன்னா ரெட்டிகுலேட் அப்படின்ற அந்த ஒரு ஃபார்மெட்ல வந்து இருக்கும் தட் மீன்ஸ் என்னன்னா கிழிச்சிங்கன்னா இலையை கிழிச்சிங்கன்னா நேராக அது பாட்டு கிழிஞ்சிட்டு போச்சுன்னா அது எல்லாமே சிங்கிள் மோனோகாட்லேங்க ஒரு வித்திலை தாவரங்கள் இதே இது வந்து நீங்க அதை கிழிக்கும் போது அது ஜிக்ஸாக்கா வந்து கிழியுது அப்படின்னா அது சரியா நேரா கிளியில அப்படின்னாலே அது வந்து டைகாட்லேவா இருக்கும் அல்லது இரு வித்திலை தாவரங்களா இருக்கும் இமேஜின் பண்ண முடியுதா மக்களே ஓகே ரைட் ஸோ இதுல வந்து என்னன்னா இதுல இந்த ஃபிபொனாச்சி ஃபார்முலா அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கு அது வந்து யூடியூப்ல ஒரு லிங்க் ஒன்று இருக்கு அந்த லிங்க்கை நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்றேன் பாத்துக்கங்க ஃபிபொனாச்சி அப்படின்னா வந்து என்னன்னா இந்த இலை வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட பேட்டர்ன்ல வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதான் வந்து ஃபிபனாச்சி நம்பர்ஸ்னு சொல்லி சொல்லுவாங்க. 1, 1, 2, 3, 5, 8, 13, 21 இதெல்லாமே வந்து ஃபிபனாச்சி நம்பர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு சயின்ஸ் பேஸ்டா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஒரு வீடியோ இருக்கு. அதை நான் உங்களுக்கு கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம குரூப்ல போட்டு விட்டுறேன், நீங்க பாத்துக்கங்க. ஓகேவா? இல்லாட்டி நீங்களே சர்ச் பண்ணி பாருங்க ஃபிபனாச்சி நம்பர்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ரைட், அவ்வளவுதான். இதுல அதுக்கு அடுத்தது ஓகே, அதுக்கு அடுத்து இந்த டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னா வந்துன்னா வாட்டர் கம்ஸ் அவுட் ஆஃப் லீவ்ஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் வேப்பர் பை த ப்ராசஸ் கால்டு டிரான்ஸ்பிரேஷன். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இன்ஸ்பிரேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சரிங்களா? இப்போ டிரான்ஸ் அப்படின்னா த்ரூ அப்படின்ற மாதிரி அர்த்தம். சரிங்களா? அதனால எதனால அந்த த்ரூ அப்படின்ற மாதிரி வார்த்தை வருதுன்னா, இந்த இலை இருக்கு, அந்த இலையில இருக்கக்கூடிய அந்த துளைகள் மூலியமா அந்த தண்ணியெல்லாம் வந்து பார்த்தோன்னா வெளியில் அப்படியே ஆவியா போகும். ஸோ அதான் வந்து டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி, இப்போ வந்து ஏன் மரத்தடியில நம்ம வந்து உட்காந்தோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து குளிர்ச்சியா இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து இதுவும் ஒரு காரணம். ஏன்னா ஒரு மரம் இருக்கு, அதுல இலைகள் இருக்கு, அந்த இலைகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்பிரேஷன் அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது என்னது, தண்ணி தானே அப்படியே நீராவி, தமிழ்ல வந்து நீராவி போக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, நீராவி போக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப நீராவின்னு என்னது, வாட்டர் வேப்பர், சிம்பிளா. அப்ப அந்த வாட்டர் வேப்பர் வந்து என்ன பண்ணுது, சுத்தி இருக்கக்கூடிய அந்த காத்துல வந்து கலக்கிறதுனால கொஞ்சம் ஹியூமிடிட்டி வந்து பார்த்தோம்னா ஜாஸ்தி பண்ணிடும். அவ்வளவுதான். மரங்கள் இருக்கிற இடத்துல வந்து இந்த ஹியூமிடிட்டி ஜாஸ்தியா இருக்கிறது காரணம் வந்து என்னன்னா இந்த டிரான்ஸ்பிரேஷன் ஒரு காரணம். சொல்றது புரியுதா? ஓகேவா? ரைட். ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். சரி, இப்போ வந்து என்னன்னா சில இந்த மலைகளுக்கெல்லாம் மலை மேல எல்லாம் ஏறினோம்னா அப்பா காத்து நல்லா இருக்கும்பா, காத்து வந்து மூலிகை காத்துப்பா, நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, உடல் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னா அதுக்கான காரணம். இப்போ மலையில வந்து இப்போ ஒரு வெஸ்டர்ன் காட்ஸா இருக்கட்டும், மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, இமயமலை, இந்த மாதிரி இடத்துல எல்லாம் போகும் பொழுது ஏன் வந்து அந்த உடல் ஆரோக்கியம் அப்படின்றது கிடைக்குதுன்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் இந்த மரங்கள் வெளியிடுற அந்த டிரான்ஸ்பிரேஷன் பிளஸ் அதர் ஃபெனரோம்ஸ். ஃபெனரோம்ஸ்னா உங்களுக்கு தெரியும், அதாவது ஒரு வாசனை பொருட்களை வந்து அது வெளியிடும். சரிங்களா? அது எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஒரு இயற்கையாவே வந்து ஒரு குணப்படுத்துற தன்மை அல்லது வந்து ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குற தன்மை தான் வந்து இருக்கும். ஓகேவா? இயற்கையாவே நல்லா பார்த்தீங்க அப்படின்னா அந்த விச செடிகள் அப்படின்றது ரொம்ப கம்மியா தாங்க இருக்கும். அதாவது இந்த பயாலஜியில நம்ம வந்து விச செடிகள் கம்மி அப்படின்னா அது எப்படி நம்ம சொல்லலாம்னா, அந்த பயாலஜிக்கல் பிரமிட்ல நம்ம ஒரு பிரமிடு நம்ம உறைஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹெர்பிவோர்ஸ், கார்னிவோர்ஸ், இந்த கதையெல்லாம் இருக்குல்ல, நம்ம இதுல படிச்சிருப்போமே, ஈகாலஜியில படிச்சிருப்போம் இல்லையா? இதுல பெரும்பாலான பிளான்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவா தாங்க இருக்குது. ஒரு சில பிளான்ட் தான் வந்து நெகட்டிவா இருக்கும். களைகள் அப்படின்ற மாதிரி, விச செடி அந்த மாதிரிலாம் இருக்குங்க. சரிங்களா? அதுவும் வந்து என்ன பண்ணணும்னா இந்த செடிகள் எல்லாமே வெளியிடுற அந்த வாசனை திரவியங்கள் எல்லாமே வந்து பெரும்பாலான உயிரினங்களுக்கு வந்து பாசிட்டிவாவே அமையும். சரிங்களா? அது எல்லாமே மலை மேல இருக்கிறதுனால இப்போ மலை மேல ஒரு கிளிம்பிங், ராக் கிளிம்பிங்கோ அல்லது வந்து இந்த மாதிரி ஒரு மவுண்டனியரிங்லாம் நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு அது ஒரு மிகப்பெரிய காரணம். ஓகேவா? ரைட். இது இல்லாம வந்து மலை மேல அந்த செடி, ஒரு ஹில் இருக்கு, அந்த ஹில்லு மேல இருக்கக்கூடிய அந்த செடி மேல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த மழை பெய்ஞ்சு அந்த தண்ணி எல்லாம் வந்து பார்த்தோம்னா ஃபுல்லா வடிஞ்சுதான் நமக்கு வந்து ஊற்றா வரும். ஊற்று, மலையாறு அப்படின்ற மாதிரி இதுல வந்து வரும். மலையருவி, மலையாறு அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அந்த தண்ணியில வந்து அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த குட் பாக்டீரியாஸ் அல்லது குட் மைக்ரோப்ஸ் எல்லாம் சொல்றோம் பாத்தீங்களா, அது வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கிடைக்கும் அப்படின்றதுதான் அதுல இருக்கக்கூடிய விஷயம், வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? ரெண்டாவது, அது அந்த தண்ணி வடிஞ்சு வரும்போது அந்த மலைகள்ல வந்து பாறைகள் இருக்கும் இல்லையா, அந்த பாறை மேல ஏடி இப்படி வரும்பொழுது அந்த ராக் அப்படின்றது பெரும்பாலான சால்ட் தான் இருக்கும் ராக்ல. சரிங்களா? அந்த சால்ட் எல்லாம் வந்து எடுத்துட்டு வரும்பொழுது அது ரொம்பவே ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழலை வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஓகேவா? ரைட், சூப்பர். டைப் பண்ணுங்க 54ன்னு. அடுத்தது போட்டோசிந்தசிஸ். போட்டோசிந்தசிஸ் பொறுத்த வரைக்கும் வந்து என்னன்னா நமக்கு வந்து போட்டோனா ஒளின்னு அர்த்தம், சிந்தசிஸ்னா உருவாக்குறதுன்னு அர்த்தம். அப்போ போட்டோசிந்தசிஸ் அப்படின்னா ஒளிச்சேர்க்கை அப்படின்ற மாதிரி தமிழ்ல சொல்லுவாங்க. இதுல வந்து ஆக்சிஜனை வந்து பாத்தீங்கன்னா வெளியில விடும், கார்பன் டை ஆக்சைடை வந்து உள்ள எடுத்துக்கும். சரிங்களா? ரைட். த ஃபுட் ப்ரிப்பேர்டு பை லீவ்ஸ் அல்டிமேட்லி கெட் ஸ்டோர்ட் இன் த டிஃபரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி பிளான்ட். இந்த இடத்துல தான் முக்கியம். ஃபுட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். சில இது வந்து பாத்தீங்கன்னா வேர்ல ஸ்டோர் பண்ணி வைக்கும், அதான் நம்ம கிழங்கு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம். சிலது வந்து தண்டுல ஸ்டோர் பண்ணி வைக்கும். சரிங்களா? கீரைகள் நம்ம சொல்லுவோம். இதே இது சிலது காயில ஸ்டோர் பண்ணி வைக்கும், சிலது பழங்கள்ல ஸ்டோர் பண்ணி வைக்கும், சிலது இலைகள்ல ஸ்டோர் பண்ணி வைக்கும். அது ஒவ்வொரும் அந்த பிளான்ட்டோட தன்மை, அது வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, ரைட். ஸோ போட்டோசிந்தசிஸ்ல நம்ம மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இப்போ வந்து ஒரு நேச்சுரல் சிங்க் ஆஃப் கார்பன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா பிளான்ட்னு சொல்லி சொல்லலாம். அந்த பிளான்ட்ல இருக்கக்கூடிய எந்த ப்ராசஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடை கம்மி பண்ணுது, அட்மாஸ்பரிக் கார்பன் டை ஆக்சைடை கம்மி பண்ணக்கூடிய ப்ராசஸ் இது. அந்த ப்ராசஸ் வந்து பிளான்ட்ல இருக்கு. என்ன ப்ராசஸ் அது? அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபுட், ரெஸ்பிரேஷன், ஃபோட்டோசிந்தசிஸ், ஆல் ஆஃப் தி அபவ். சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொன்னது புரிஞ்சுதா? சூப்பர். அவ்வளோதாங்க. ஓகேவா? அதாவது இந்த போட்டோ சிந்தசிஸ் பண்றதுனால அது என்ன பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடை அட்மாஸ்பியர்ல இருந்து வெளியில இருந்து எடுத்துக்கிட்டு அது ஆக்சிஜனை வந்து வெளியில விடுது. அப்போ கார்பன் டை ஆக்சைடை குறைக்கிறது பேர் தான் வந்து என்னது, கார்பன் சிங்க்னு சொல்லுவோம். இப்போ போட்டோ சிந்தசிஸ் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வந்து ஒரு கார்பன் சிங்கா ஆக்ட் பண்ணுது. அவ்வளோதான் லாஜிக். சொல்றது புரியுதா? இந்த இடத்துல கொஞ்சம் டிப்ஸ் பண்ணிடுவாங்க, பாத்துக்குங்க. அதாவது விச் ஆர் த ஃபாலோயிங் த கார்பன் டை ஆக்சைடு வந்து பார்த்தோம்னா கம்மியாகுது அட்மாஸ்பியர்ல இருந்து அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு விட்டுருவாங்க. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் உஷாரா ஆன்சர் பண்ணி விட்டுருவோம். ஓகேவா? ரைட். ஓகே. ஸோ அடுத்த ரூட்டை பற்றி இங்கே சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ரூட்டை வந்து பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த பிளான்ட்டை வந்து ஆங்கர் பண்ணுறதுக்காக உதவுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. ம். யங் பிளான்ட் க்ரோன் காட்டன். ஓகே. ஸோ இந்த தண்ணியில் வந்து ஊற வைக்கிறதுன்ற ஒரு கதை பார்த்தோம் இல்லையா முன்னாடி கிளாஸில்? ஓகேவா? அதான் இது. இந்த வேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாருங்கள் முளை விடும். இந்த பக்கம் அப்படியே அந்த பட்டிங் அப்படின்றது வந்துக்கிட்டே இருக்கும். அது அப்படியே வந்து அதெல்லாமே ஃபுல்லாகவே ப்ரோட்டீனாக இருக்கும். அவ்வளோதான் லாஜிக். ஓகேவா? ஜென்ரலாக அந்த பட்டிங் அப்படின்றது ப்ரோட்டீனாக இருக்கும். வேர் அப்படின்றது கார்போஹைட்ரேட்டாக இருக்கும். சரிங்களா? வேர் வந்து எந்த அளவுக்கு நம்ம ஆழமாக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு பிளான்ட்டை வந்து ஹைட்டு நம்மளால் கொண்டு போக முடியும். இயற்கையாக வந்து அந்த மாதிரி தான் வச்சுருக்கோம். சரியா? அதனால் வந்துட்டு நீங்கள் ஆஃப் ஸ்க்ரீனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பலாம் ஃபீல் பண்ணாதீங்க. ஒன்ஸ் டாப் லெவலில் ரேங்கராக வந்துட்டீங்க, டாப் ரேங்கர்ஸாக வந்துட்டீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக நீங்கள் தான் லைட்டு. சரியா? நூர் ஜஹான்ற மாதிரி பாரத் ஜஹானா மாறிடுவீங்க. நூர் ஜஹான்னா ஒளின்னு அர்த்தம். அது மாதிரி பாரத் ஜஹானா பாரதத்துக்கே ஒளி அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேவா? ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் இப்போதைக்கு யாருன்னு ஐடென்டிட்டியாக தெரியாது. சரியா? ஆமாம். அதனால் அதை பற்றிலாம் யோசிக்கக்கூடாது. வேற ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. தானாக வந்துட்டு விடியல் பறக்கும். அவ்வளோதான். ஓகே. அடுத்தது போவோம். வேர் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஜியோட்ரோஃபிக் அப்படின்றது தெரியும். ஜியோட்ரோபிக் அப்படின்னா வந்து வேர் அப்படின்றது எதை பார்த்து வளரும்னா பூமியை பார்த்து வளர்ந்துட்டு இருக்கும். சரிங்களா? நீங்கள் என்னதான் வெயிலில் கொண்டு வச்சாலும் அது வந்து வெயில விரும்பாது. இதே இது வந்து தண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோட்ரோபிக் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. அது உங்களுக்கு தெரியும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. ஜஸ்ட் இதில் வர்றதுனால அப்படியே ஜஸ்ட் ரீகால் பண்ணி விடுறேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே. அடுத்தது போகலாம். டேப் ரூட் அண்ட் லேட்ரல் ரூட்னு சொல்லுவாங்க இல்லையா? டேப் ரூட் அப்படின்னா வந்துட்டு ஆணிவேர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆணிவேர்கள், சல்லி வேர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க தமிழில். ஓகேவா? அங்கே பாருங்க. இது வந்து இதுதான் டேப் ரூட். டேப்பர் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? சாஞ்சிட்டு போகிறதான் டேப்பர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பம்பரத்துக்கு வந்து டாப்னு சொல்லுவாங்களா? ஓகே. ஓகே. ரைட். டேப்பராக போகிறதுனா சாஞ்சிட்டு போகிறதுன்னு அர்த்தம் அப்படி. சரிங்களா? இப்போ கேரட்டே ஒரு வகையான வேர் தான். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஓகே. அது உங்களுக்கு தெரியும். லேட்ரல் ரூட்னா பக்க வேர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? அதனால தான் லேட்ரல் திங்கிங் அப்படின்னா நார்மலாக நேராக போகிற திங்கிங் இல்லாமல் கொஞ்சம் சைடில் வந்து திங்கிங் போச்சுன்னா அதை லேட்ரல் திங்கிங். பரவாயில்லப்பா, லேட்ரல் திங்கர்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? லேட்ரல் அப்படின்ற வார்த்தை வந்து அங்கே தான் அதுலேருந்து தான் வந்திருக்கும். ஓகேவா? ரைட். சூப்பர். சரி சரி. அது கொஞ்சம் இதாகுதுன்னு நினைக்கிறேன். வந்துடும். சேம் தான். நான் இதுலேயே தான் வரைகிறேன். என்சிஆர்டியோட அந்த இதுலேயே தான் நான் வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஓகே. தனியாலாம் போர்டுலாம் ஷேர் பண்ணல உங்களுக்கு. ஓகேவா? ரைட். கான்செப்ட் வந்து வெர்பலாகவும் இருக்கும், அதே மாதிரி பிக்சோகிராஃபிக்கலாகவும் நான் சொல்லிடுவேன். புரியுதில்ல உங்களுக்கு? ரீச் ஆகுதில்ல? அதான் முக்கியம். நம்ம என்னதான் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இருந்தாலும், டெக்னாலஜி என்ன எந்த இது இருந்தாலும், ஹைடெக் இருந்தாலும் நம்ம புரிஞ்சுக்கிறது தான் இருக்குது. ஓகேவா? ஆமாம். ஸோ டேப் ரூட்டில் ஒன்றும் இல்லை. ரைட். ஓகே. ஸோ அடுத்து வந்து ஃப்ளவர் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ரைட். இதுல வந்து நமக்கு வந்து ஒரு அடிஷ்னலாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து என்ன தெரியுங்களா? அதாவது ஒவ்வொரு இப்போ இந்த வேரோ தண்டு இலை இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாறி அமைஞ்சிருக்கும். சரிங்களா? இப்போ வந்து ஒரு கேரட் அப்படின்னா வேர் வந்து பார்த்தீங்கன்னா தண்டா, இப்போ ஐ மீன் வேர்ல வந்து அந்த ஃபுட்டெல்லாம் சேகரித்து வச்சிருக்கோம். ஸோ அப்போ அந்த வேர் தான் நம்ம கேரட்டு, வேற ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் அப்படின்றது தண்டு வந்து பார்த்தீங்கன்னா மாறி இருக்கும். சரி, மெட்டாமார்போசிஸ் ஆஃப் ஸ்டெம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ அந்த பூண்டு, வெங்காயம் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தண்டு வந்துட்டு என்ன, தண்டுல வந்து சேமிச்சு வச்சிருக்கோம். சரியா? ஃபுட்டை வந்து சேமிச்சு வச்சிருக்கோம். இப்போ வெங்காயத்துக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேர் இருக்கும். ஓகே. ஆனால் வேர் கிடையாது. ஆனால் வெங்காயத்துக்கு வேர் இருக்கும். ஆனால் வெங்காயம் அப்படின்றது தண்டோட மாற்று உருவம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. வேற ஒரு ஃபார்ம்ல இருக்குன்னு சொல்லிட்டு அது ரொம்ப முக்கியம். ஜென்ரலாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஓகேவா? Science அப்படினா basic science இந்த science remember இந்த class நீங்க attend பண்றது மூலமா என்னன்னா any form of classக்கும் நீங்க வந்து link எடுத்துக்கலாம் அங்க இருந்து சரிங்களா concept புரியறது தான் எப்பவும் போல அடுத்து flower ஓகே முக்கியமா flower அப்படின்றது reproductive part of plantங்க ஜெனரலா ஓகேங்களா reproduction அது பின்னாடி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் ஒரு அடுத்து upper classல எல்லாம் கொடுத்திருப்பாங்க சோ இங்க வந்து இந்த flower அப்படின்றது just கொடுத்திருக்காங்க इधर मटन पाकला सो flowers लावने पाता अपने ना petals अपने नमार सुलवाएंगे अदादे मेना और विषय में देना ना sepals अपने ना अंदर sepals को तमिल लेने को सुलवाएंगे पाकला मकले petals अपने ना इधर घरने सुल रहे sepals अपने ना सुल रहे मोटुआ तमिल ले अर्गा तेरी माँ अदा parts of plant नम पाक रहा हूँ screen ले तेरी दे अदल अंदर petals अपने ना इधर घरने सुली सुलवाओ செப்பல் அப்படினா எனக்கு தெரிஞ்சு முட்டுன்ற மாதிரி தான் அந்த பாகங்கள் தெரியுது சோ இதுல வந்து மெயினா வந்து என்னன்னா இந்த மாதிரியான டயகிராமா இருக்குது பாத்தீங்களா இந்த டயகிராம் எல்லாமே நமக்கு முக்கியங்க NCERT ல எந்த புக்ல எந்த சப்ஜெக்ட்ல டயகிராம் இருந்தாலும் அந்த டயகிராமோட பார்ட் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும்ங்க வேற ஒண்ணு இல்ல சரியா பார்ட் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் லைக் என்னன்னா அது பெடல் பெடல் அப்படினா அது என்ன எதோட பார்ட் செப்பல்னா எதோட பார்ட் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேவா நாலஞ்சு கலந்து கொடுத்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படினா உள்ளிதலங்களா உள்ளிதலா அடடா மறந்துட்டேனே சரி ஓகே ரைட் அள்ளி இதழ்கள் புள்ளி இதழ்கள்னு சொல்லுவாங்களா சரி ஓகே இருக்கட்டும் இந்த நான் சொல்ல வரது என்னன்னா இந்த படங்கள் வந்து NCERT ல கொடுத்துருக்க படங்கள் எல்லாமே முக்கியங்க சரிங்களா அந்த முக்கியமா எல்லா படங்களும் நம்ம பார்க்கணும் சரியா ஆமா சோ அதுல வந்து என்னென்ன பார்ட் இருக்கு அப்படிங்கறதை நம்ம நோட் பண்ணணும் செப்பல்ஸ் பெடல்ஸ் ஓகேவா இதெல்லாம் தான் முக்கியம் எல்லாமே கலந்து கொடுத்துட்டு அவங்க கேக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு கிரீன் கலர்ல இருக்குது பெடல் கீழ இருக்குது செப்பல்ஸ் ஆமா அது ஓகே தமிழ்ல நான் கேட்டிருந்தேன் ஓகேவா ஓகே மக்களே அடுத்து போலாம் புரியுது இல்லையா நீங்க வந்து என்ன பண்ணணும் எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி எல்லா NCERTல ஹிஸ்டரி பாலிட்டி எகனாமி எல்லா பாடத்திலையும் எல்லா NCERTலயும் இருக்கக்கூடிய எல்லா டயகிராமையும் இருக்கக்கூடிய அந்த பார்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கங்க ஓ புள்ளி இதழா அது பேரு ஓஹோ ஓகே 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 ஸோ தேங்க்யூ கூகுள் ஓகே ஃபைன் இது மட்டும் பார்த்து வச்சுங்க வேற ஒன்றும் இல்லை ஓகேவா ம் அடுத்தது அந்த ரீப்ரொடக்ட் பார்ட்ல இருக்கிற அந்த ஸ்டெமன்ஸ் அண்ட் பிஸ்டில் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க அந்த பார்ட்ஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும் வேற ஒன்றும் இல்லை ஓகே இதுல மெயினா ஏன்னா அதுல கொஸ்டின் வந்து எப்படி கேட்கறதுக்கு வாய்ப்புனா இதெல்லாம் எதோட பார்ட் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க இப்போ பிஸ்டில் அப்படின்னா என்னப்பா அப்படின்னு சொல்லி அப்படி கேட்டுட்டுருவாங்க அவ்வளவுதான் நாலஞ்சு கலந்து கொடுத்து அதுல வந்து இது என்ன வரும் அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவ்வளவுதான் வரேன் ओके அதே மாதிரி இந்த ஓவியூல்ஸ் இந்த படங்களோட இது மட்டும் பாத்துறணும்ங்க வேற ஒண்ணும் இல்ல இதுல இந்த பாடத்துல வந்து வேற என்ன சொல்றதுக்கு இருக்குன்னா இதுல சொல்றதுக்கு இருக்குன்னா இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் னு சொல்லி ஒரு இது இருக்கும் கான்செப்ட் நம்ம நார்மலா சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரி பழக்கடை எல்லாம் பார்த்தோம்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சொல்லி இருக்கும் பிளான்ட்டோட வெஜிடேட்டிவ் பார்ட் அப்படின்றது என்னன்னா வேறு தண்டு இலை இதெல்லாமே வந்து பிளான்ட்டோட வெஜிடேட்டிவ் பார்ட்டுங்க ஃப்ளவரு ஃப்ரூட்ஸு காய் இதெல்லாமே வந்து என்னன்னா ரீப்ரொடக்டிவ் பார்ட்டுன்னு அர்த்தம் அவ்வளோதான் லாஜிக் அதனால தான் அதோட பேர் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் வெஜிடேட்டிவ் பார்ட்டுன்னா என்னது வேறு தண்டு இலை இது மூணுமே வந்து வெஜிடேட்டிவ் பார்ட்டுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தனியாக இருக்கிறது ஃப்ரூட்ஸு ஓகே அதனால தான் நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம் ஓகேவா ரைட் காய்கறிகள் பழங்கள் ஓகே அந்த மாதிரி ஓகே ரைட் ஸோ இந்த சம்மரி வந்து எல்லாத்துக்கும் படிச்சிருங்க அவ்வளோதான் சயின்ஸில் எல்லா பாடத்துலையும் இருக்கக்கூடிய சம்மரிஸ் எல்லாம் படிச்சிருங்க அது சும்மா சம்மரினா என்னது அதில் இருக்கக்கூடிய விஷயத்த சுருக்கமாக சொல்கிறது வேற ஒன்றும் இல்லை ஓகேவா ரூட் அப்சர்வ் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஃப்ரம் த சாயில் தே ஆல்சோ ஆங்கர் த பிளான்ட் ஃபேமிலி ஆன் த சாயில் இந்த கதையெல்லாம் சொல்லியிருப்பாங்க இதெல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான் ஸோ பார்த்துக்க வேண்டியதான் ரொம்ப roots are mainly two types tap root and fibrous root nu solranga idha vandu na one time na kuda na solren tap root appadina டைகாட்டிலேனர் இருக்குமா மோனோகாட்டிலேனர் இருக்குமா? டேப் ரூட் அப்படின்றது டைகாட்டிலேனேவா அல்லது மோனோகாட்டிலேனேவா, அதாவது ஒரு வித்திலை தாவரமா இரு வித்திலை தாவரமா, அது சொல்லுங்க. டேப் ரூட் என்ன பாரு இதெல்லாம் ஒரே மாதிரி சொல்றீங்க. அதாவது ஆணி வேர்னு சொல்லுவோம், நல்லா புரிஞ்சுங்க மக்களே. ரெண்டு வகையான வேர் இருக்கு. முதல்ல வந்து நமக்கு ஒரு வித்திலை இரு வித்திலை தாவரம் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியணும். நான் ஒன்றும் அதாவது நீங்க ஒன்றும் கஷ்டப்பட வேணாம். ஒரு செடி நீங்க முளைக்குதுன்னா அது முளைக்கும் போது ஒரே இதுல வந்து இப்படி முளைக்குதா அல்லது வந்து முளைக்கும் போதே வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வர இந்த பக்கம் ஒரு டயக்ராம் போடுறேன் சரியா, அது வந்து இப்படி முளைக்குதா ரெட்டையா அப்படி முளைக்குதா முளைக்கும் போதே அப்படின்னு சொல்லி தான் விஷயம் சரிங்களா. இப்போ ஒரே இதாக முளைச்சதுன்னா அது எல்லாமே மோனோகாட்டிலேனே அல்லது வந்து ஒரு வித்திலை தாவரம். இது ரெண்டு முளைக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதைகள் அப்படி வெளியில் வருது அப்படின்னா அது வந்து டைகாட்டிலேனேன்னு சொல்லுவாங்க. இந்த டைகாட்டிலேனேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆணி வேர் இருக்கும், அதுதான் நம்ம வந்து டேப் ரூட் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம், இப்படி இருக்கும் சரிங்களா. இந்த ஆணி வேருக்கு பக்கத்தில் வர்றதுக்கு பேர் தான் லேட்ரல் ரூட்டு, நல்லா புரிஞ்சுங்க. ஆணி வேருக்கு பக்கத்தில் வர்றதுக்கு பேர் தான் லேட்ரல் ரூட்டு. இதே இது வந்து இந்த ஒரு வித்திலை தாவரம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, மோனோ சரிங்களா. அந்த மோனோவில் வந்துட்டு நமக்கு வர்றது மோனோவில் வந்து இருக்கிறதுன்றது ஃபைப்ரஸ் ரூட்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா சல்லி வேர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சரிங்களா. இப்படி இருக்கும். இப்போ நெல்லுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நெல் செடியெல்லாம் பிடிங்கி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் சரிங்களா. ஈவன் தென்னை மரத்துக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரம் பனை மரம் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மோனோகாட்டிலேனே தான், ஒரு வித்திலை தாவரம் தான். அதுக்கு எல்லாமே வேறு இப்படி தான் இருக்கும். சொல்கிறது புரியுதா? ரைட், சூப்பர். ஸோ அதனால் டேப் ரூட் அப்படின்றது டேப் ரூட்டுன்றது டைகாட்டிலேனேக்கு வரும், ஃபைப்ரஸ் ரூட்டுன்றது மோனோகாட்டிலேனேக்கு வரும்னு ஞாபகம் வச்சுருங்க. அவ்வளோதான், ஓகேவா? ஓகே டான், சூப்பர். அடுத்தது போகலாம். கிளியர், சூப்பர். அது பாடி மூமெண்ட்ஸு, அதுக்கு பேர்லாம் 8வது பாடம், ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த பாடி மூமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஜஸ்ட் நம்மளோட ஹியூமன் பாடி, அதுக்கப்புறம் சில பேர்ட்ஸு கவு ஹியூமன்ஸ் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஜஸ்ட் நம்ம பார்க்கலாம். அதாவது இங்கே பாருங்கள், இது ரொம்ப நுணுக்கமாக நம்ம பார்ப்போம், ஓகேவா? ரொம்ப நுணுக்கமாக பார்க்கலாம். பனானா ட்ரீலாம் வந்து இதுங்க மோனோங்க. வாழை மரம்ன்றது மோனோ. அதுல வந்து ஆணி வேர்லாம் கிடையாது, சல்லி வேர்கள் தான் இருக்கும், ஓகேவா? ரைட். இதுல பாருங்களேன், அதாவது ஒரு அனிமல் இருக்குது, அது வந்து எப்படி நகருது, எதை மட்டும் நகர்த்துது? மாடு இருக்குது, காலால நகருது, அதை வந்து வாக்கிங் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம் சரிங்களா. ஹியூமன்ஸ் வந்து காலில் நடக்கிறான், வாக்கிங்கு. ஸ்னேக் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் பாடியை வந்து நகர்த்துது, அது பாட்டு பாம்பு வளைஞ்சு நெளிஞ்சு போகுது இல்லையா, அது பேர் ஸ்லைத்தர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம், ஸ்லைத்தரிங் ஆஃப் ஸ்னேக் அந்த மாதிரி சொல்றது. பேர்டு வந்து ஃபுல்லாக அதோட தலையசைவு, சிறகசைவு. அதனால பூச்சி அப்படின்றது கால்களால் நடக்குது. ஃபிஷ்ஷு வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் பாடியை நகர்த்திட்டு போயிட்டு இருக்கும், ஃபின்ஸ் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் பாடியை நகர்த்திட்டு போயிட்டு இருக்கும். ஸ்னேக்குக்கும் அதுக்கும் ஃபிஷ்ஷுக்கும் அதான் வித்தியாசம். ஃபிஷ்ஷு வந்து ஹோல் பாடியை ஸ்டேபிளாக வச்சுட்டு ஃபின்ஸ் மூலியமா மட்டும்தான் நகர்த்திட்டு போயிட்டு இருக்குங்க. ஆனால் ஸ்னேக் வந்து பொறுத்த வரைக்கும் ஹோல் பாடியை நகர்த்திட்டு போயிட்டு இருக்குன்றத அங்கே சொல்றாங்க, ஓகேவா? ஓகே, ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் மறுபடியும் வந்து இதுல என்ன சொல்றாங்கன்னா இங்க பாருங்க, வாக்கு, ரன்னு, ஃப்ளை, ஜம்ப்பு, க்ரீப்பு, கிரால் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க, புரியுதா? இதெல்லாம் வந்து நடக்கிற விதங்கள் சொல்றாங்க. அப்புறம் ஸ்லைத்தர் அண்ட் ஸ்விம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க, இதெல்லாம் வந்து நடக்கிற விதங்கள், புரியுதா? ரைட். வாக்குனா தெரியும், காலில் நடக்கிறது. ரன்னுனா வேகமா, அந்த காலிலேயே வேகமா பண்ணோம்னா அதுக்கு பேர் ரன்னிங் சரிங்களா. கைகள்ல நம்ம பண்றோம் அல்லது பறவைகள் வந்து இந்த இறகுகள்ல பண்றதுக்கு பேரு ஃப்ளை அப்படின்ற மாதிரி அர்த்தம். கைகள்ல நம்ம வேகமா போறோம்னா அது ஃப்ளைன்னு அர்த்தம். ஜம்ப் அப்படின்னா குதிக்கிறது. தட் மீன்ஸ் என்னன்னா கால்களையும் ஜம்புக்கும் வாக்குக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம்? வாக்குல வந்துட்டு நல்லா புரிஞ்சுங்க, வாக்குல வந்துட்டு ஏதாவது ஒரு நம்ம ஓடும் போதோ அல்லது நடக்கும் போதோ வந்துட்டு ஒரு கால் வந்து கண்டிப்பா தரையோட கான்டாக்ட்ல இருக்கும் சரியா. ஒரு கால் வந்து தரையோட கண்டிப்பா கான்டாக்ட்ல இருக்கும், அது வாக்கு சரிங்களா. இதே இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரன் அப்படின்னா வந்து ரெண்டு ஒவ்வொரு இதும் இருக்கும், ஒரு கால் வந்து ஏர்ல இருக்கும், ஒரு கால் வந்து தரையில இருக்கும். ஆனா ரொம்ப ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் வந்து தரையோட கான்டாக்ட் வச்சதுன்னா அதோட பேர் தான் ரன்னு, புரியுதா? ரொம்ப நுணுக்கமா சொல்லிட்டு இருக்கேன், ஓகேவா? ரன்னுக்கு அதான் வித்தியாசம். அதுக்கடுத்து ஃப்ளை அப்படின்னா வந்து என்னன்னா தரையில எதுவுமே இருக்காது, கால்கள் இருக்காது, அப்படியே மிதக்கிறது பறக்கிறது சரிங்களா, அதான் வந்துட்டு ஃப்ளை சரிங்களா. ஃப்ளைக்கும் ஃப்ளோட்டுக்கும் வந்து வித்தியாசம் என்ன? ஃப்ளோட்டுன்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குல்ல, ஃப்ளோட் அப்படின்னா பேசிவ், நம்ம பாட்டுக்கு வந்து மிதக்கிறது. ஃப்ளை அப்படின்னா ஆக்டிவா இருக்கிறதுக்கு பேரு ஃப்ளை, ஆனா ரெண்டுமே மிதந்துகிட்டு தான் இருக்கும். சொல்றது புரியுதா? இப்போ நான் என்ன கேட்கறேன்னா ஏரோப்ளைன் அப்படி, அதனாலதான் ஏரோப்ளைன் வந்து ஃப்ளைட்னு சொல்லி சொல்றோம், அதுக்கு பேர் ஃப்ளோட்டுன்னு சொல்றது கிடையாது சரியா. இதே இது வந்து நம்ம சேட்டலைட்டை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சேட்டலைட்டை வந்து ஃப்ளைன்னு சொல்லுவோமா ஃப்ளோட்டுன்னு சொல்லுவோமா? ஆன்சர் பண்ணுங்க மக்களே. ஏரோப்ளைன் அப்படின்றது ஃப்ளையா, சாரி ஐ மீன் சேட்டலைட் கேட்டிருந்தேன். சேட்டலைட் வந்து ஃப்ளோட், ஏன்னா அது மிதக்குதுன்னு அர்த்தம், அவ்வளோதான் லாஜிக். சொல்றது புரியுதா? அப்போ ஃப்ளை அப்படின்றது ஆக்டிவா இருக்கிறது, ஃப்ளோட் அப்படின்றது பேசிவா இருக்கிறது, ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா ரைட். அப்போ ஜம்புக்கு வருவோம். ஜம்ப்னா வந்து என்னன்னா ரெண்டு இதுவுமே, அதாவது தரையில கால் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு காலுமே வந்துட்டு ஏர்ல இருக்கும், அதுக்கப்புறம் மறுபடியும் தரையில இருக்கும். அந்த மாதிரி வந்து சைக்கிளிக்கா நடந்துச்சுன்னா அதோட பேர் தான் வந்து ஜம்ப் சரிங்களா ரைட். அடுத்தது வந்து க்ரீப் அப்படின்னா வந்து என்னன்னா, க்ரீப்பும் கிராலுக்கும் வித்தியாசம் வந்து என்னன்னா ரெண்டுமே வந்து பதுங்கி தன்னோட வயிறு பகுதி வந்து தரையில உரசிக்கிட்டு இருக்கிற மாதிரி போறதுக்கு பேர் தான் வந்துட்டு என்னன்னா, அல்லது தரையில உரசிக்கிட்டோ அல்லது வந்துட்டு தரையில உரசுற மாதிரி போறதுன்றதுதான் வந்து கிராலு. சொல்றது புரியுதா? அந்த கிரால் வந்து பாப்பப்ல ஓப்பன் ஆகுது பாருங்க. கிரால் அப்படின்னா வந்து என்னன்னா மீன்ஸ் டு மூவ் ஸ்லோலி வித் யுவர் பாடி, மூவ் வித் யுவர் பாடி ஆன் ஆர் க்ளோஸ் டு த கிரவுண்ட், அப்படி நடக்கிறதுக்கு பேர் தான் கிரால். ஒருவேளை க்ரீப் அப்படின்னா யாருக்கும் தெரியாம போறதுக்கு பேர் க்ரீப்பு சரிங்களா ஓகே. ஆமா கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது சொல்லாம கொள்ளாம அப்படியே அழகா வந்து அப்படியே எஸ்கேப் ஆகுறாங்க, யாருக்கும் தெரியாம போறாங்கன்னா அதுக்கு பேர் க்ரீப்புன்னு அர்த்தம். பேபி பண்றதுக்கு பேர் கிராலு சரிங்களா. ஆமா க்ரீப் அப்படின்னா யாருக்கும் தெரியாம பதுங்கி போறதுக்கு பேர் க்ரீப், அதான் வித்தியாசம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்லைத்தர் அண்ட் ஸ்விம் அப்படின்னா, ஸ்லைத்தர் அப்படின்னா இந்த மாதிரி ஜிக்ஸாக்கா வந்து பாத்தீங்கன்னா ஓடுறது போறது, அப்படியே வளைஞ்சு இது போறது, அதாவது ஜிக்ஸாக்கா போறது. ஸ்விம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ள இருக்கிறதுக்கு பேரு ஸ்விம்மிங், தண்ணிக்குள்ள ஆக்டிவா இருக்கிறதுக்கு பேர் ஸ்விம்மிங்கு, தண்ணிக்கு மேல பேசிவா இருக்கிறதுக்கு பேரு ஃப்ளோட்டிங்கு. சொல்றது புரியுதா? இதான் வந்து வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை ஓகே டன். நல்லா கவனிச்சுங்க, இது ரொம்ப மைனூட்டான விஷயங்கள் இது எல்லாமே. க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன் அப்படின்ற மாதிரி சொல்றது, கிராலிங் இன்ஃப்ளேஷன் அந்த மாதிரி இருக்கா ஏதாவது? க்ரீப்பிங்னா அப்படியே நமக்கே தெரியாம அப்படியே விலையேற்றம் வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் ஓகே ரைட். அடுத்தது ஹியூமன் பாடி இட்ஸ் மூவ்மெண்ட்டு, ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஹியூமன் பாடி இதில் சொல்றதுக்கு வந்து என்னன்னா அந்த மசில்ஸ் வந்து எத்தனை இருக்குப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஓகேவா. போன்ஸ் பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குமாங்க? போன்ஸ் 206 இருக்கும் நம்ம உடம்புல, அதனாலதான் அடிச்சா அப்படியே எலும்பு எண்ணீர் வேண்டாம்னு சொல்லி சொல்றாங்க இல்லைங்களா. அவங்க எலும்பு என்றதுக்கு கவுண்டிங் தெரியணும், 206 வரைக்கும் கவுண்டிங் தெரியணும் சரிங்களா. ஆமா 200 தானே பெரிய லெவல்ல, இப்ப எலெக்ஷன் வரவும் 200ன்ற வார்த்தை அடிக்கடி யூஸ் ஆகுது. ஐ மீன் 200ன்ற அந்த நம்பர், நான் சொல்றது 234 தொகுதியை நான் சொல்றேன், நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க ரைட். அடுத்தது ஜாயிண்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, ஜாயிண்ட்ஸ் ஓகே, அதாவது மூட்டுகள் அப்படின்ற மாதிரி சொல்றது, வேற ஒன்றும் இல்லை. பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட், இதுல வந்து என்னன்னா கொஸ்டின் வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா என்னென்ன டைப் ஆஃப் ஜாயிண்ட்லாம் இருக்குன்னு கேட்பாங்க, அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை சரிங்களா. இதுக்கு பேர் வந்து என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்பியார்லாம் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கையை பிசைஞ்சிட்டு இருப்பார் இல்லையா, அப்படியே பேசும்போது வசனம் பேசும்போது, ஸோ அப்போல்லாம் அந்த கேவிட்டி மாதிரியான அந்த பாடி லாங்குவேஜ் வந்து வெளிப்படும் ஓகேவா. சரி இங்கே பார்ப்போம், எல்லாரும் 14 டைப் பண்ணுங்க, அடுத்தது போகலாம் ரைட். இது வந்து நம்மளோட இடுப்பு எலும்பு, இடுப்பு மற்றும் தொடை எலும்புகள்ங்க, அதை வந்து அப்படியே டயக்ராமா போட்டிருக்காங்க ஓகேவா ஓகே ரைட். இதுல நல்லா கவனிங்க, இந்த அந்த குழி மாதிரி இருக்கிறதுக்குள்ள தானே இந்த இது வந்து ஃபிக்ஸ் ஆகும், அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கேவிட்டிமாங்க, அதாவது ஒரு குழி மாதிரி இருந்துச்சுன்னா அதோட பேர் கேவிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ ஓரல் கேவிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, இப்போ இந்த வார்த்தை அடிக்கடி இந்த கொரோனா சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஓரல் கேவிட்டி நேசல் கேவிட்டி அப்படின்ற வார்த்தை வந்து நியூஸ்ல வந்து வருது. கேவிட்டி அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் வாயை திறந்தீங்கன்னா அதான், அதுக்கு பேர் தான் கேவிட்டி, வேற எதுவும் கிடையாது சரிங்களா ரைட் சிம்பிள். இதில் தான் வந்து இந்த மாதிரி இது ஓரல் கேவிட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க மவுத்தை சரியா, அப்புறம் அப்டாமினல் கேவிட்டின்னு சொல்லிட்டு வயிற்றுல இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் சொல்லுவாங்க சரியா, அதை ஜஸ்ட் ஞாபகம் வச்சுங்க. இப்போ நம்ம இந்த இடத்துக்கு வரோம், கேவிட்டி அப்படின்னா வந்து இதில் அதான் கொஷின் வந்து என்னன்னா இதில் என்னென்ன டைப் ஆஃப் ஜாயிண்ட்லாம் நம்மகிட்ட இருக்குது அப்படின்றதாங்க கொஷின், வேற எதுவும் கிடையாது ஓகேவா ரைட். So thanks for typing. அடுத்து போலாம். pivotal joint, அதுக்கு அப்புறம் hinge joint அப்படின மாதிரி சொல்லுவாங்க. இத கவனிங்களே, pivot அப்படினா வந்துட்டு ஒரு और मैयते सुत्ती அப்படின மாதிரி அர்த்தம் இல்ல मैयते சுத்தி मैयத்துல இப்ப ஒண்ணும் இல்ல ஐ மீன் இங்க வருவோம் இங்க பாருங்க தலை வந்து இப்படி இருக்கா சரிங்களா இதுதான் நம்ம இப்ப உட்கார்ந்து கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்கீங்களே அப்படியே தலைய அப்படியே சைடுல அப்படியே திருப்பி பாருங்க சைடுல உடம்பலாம் அப்படியே தான் இருக்கணும் தலை மட்டும் அப்படியே திரும்பணும் அந்த மாதிரி சொல்றேன் ஓகே திருப்பி பாக்குறீங்களா ரைட் அதான் வந்து பாத்தீங்கன்னா பைவோட்டல் ஜாயிண்ட் அப்படின மாதிரி சொல்லுவாங்க இந்த தலையும் இந்த ஸ்பைனல் கார்டு சொல்றோம் இல்லீங்களா அதாவது முதுகு தண்டு ஸ்பைன் சொல்றோம் பாத்தீங்களா அதுவும் வந்து வர்ற இடம் அப்படின்றது ஐ மீன் அதை வந்து பைவோட்டல் ஜாயிண்ட்னு சொல்லுவாங்க சரிங்களா ரைட் அதுக்கு அடுத்தது வந்து ஹிஞ்ச் ஜாயிண்ட் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும் ஹிஞ்ச் ஜாயிண்ட்னா கதவு இருக்கு இல்லைங்களா கதவை நம்ம டோரை வந்து திறப்போம் மூடுவோம் அப்போ அதில் வந்து இந்த டோரும் அந்த நிலை கதவு இருக்கு இல்லைங்களா அந்த ஃப்ரேம் நிலக்கால்னு சொல்லுவாங்க நிலைக்கால்னு சொல்லுவாங்க ஏன்னா கதவுன்றது நகர்றது அதை ஒட்டி அதை வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதா நிலையாக இருக்கக்கூடிய கால் அதனால அதை பேர் நிலக்கால் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க தமிழில் ஸோ அது வந்து ஹிஞ்சு டைப் ஆஃப் ஜாயிண்ட்னு சொல்லுவாங்க ஹிஞ்சு ஜாயிண்ட்ஸ் ஆஃப் த நீ அப்படின்ற மாதிரி சொல்றது புரியுதா ரைட் ஓகே இப்போ வந்து என்னன்னா உங்களோட விரல்கள் இருக்கு இல்லையா விரல்கள் வந்து என்ன டைப் ஆஃப் ஜாயிண்ட் பைவோட்டா அல்லது வந்துட்டு ஹிஞ்சா நீ தான் ஆன்சர் பண்ணணும் மக்களே விரல்கள் இருக்குல்ல ஹிஞ்சு டைப் ஆஃப் ஜாயிண்ட் சூப்பர் ஓகே அவ்வளோதான் மீனிங் புரியுது உங்களுக்கு சூப்பர் அவ்வளோதான் சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ஜாயிண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சரிங்களா ரைட் சூப்பர் சூப்பருங்க ஓகே இங்கே பாருங்க ஃபிக்ஸ்டு ஜாயிண்ட்னு சொல்லுவாங்க இந்த ஃபிக்ஸ்டு ஜாயிண்ட்டை நம்ம இங்கேயே பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்களா இதெல்லாம் என் தலையெழுத்துப்பா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த தலையெழுத்துன்னு சொல்றது வேற எதுவும் கிடையாது அந்த மக்கள் வந்து எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த போன்ஸ் அதாவது தலையோட கபாலம் இருக்கு பார்த்தீங்களா நம்மளோட தலை சரிங்களா அதில் வந்து என்னன்னா தனித்தனி போன் வந்து இந்த மாதிரி இருக்குங்க இந்த போன் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க பிறந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே க்ளோஸ் ஆகிருக்காது ஏன்னா பிரெயின் அப்படின்றது வளரணும் இல்லையா ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும் மூளை உள்ளுக்குள்ள அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்கும் நான் சொல்றது குவான்டிட்டி அளவில் வளரும் அளவு ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா பிரெயின் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பெருசாகி தலையெல்லாம் கொஞ்சம் பெருசாகணும் இல்லையா குழந்தையிலேருந்து ஸோ அதுக்காக இந்த போன் வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் அது எல்லாமே க்ளோஸ் ஆகிக்கும் அவ்வளோதான் லாஜிக் ஸோ அது வந்து வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு ஏதோ இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக வந்து இருக்கிற மாதிரி தெரியும் பார்க்க சூச்சர் மாதிரி சரிங்களா அதாவது தையல் போடுவாங்க இல்லையா அது மாதிரி தெரியும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதான்ப்பா என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்கன்னா இதை கூட அவங்க மீன் பண்ணியிருக்கலாம் அந்த காலத்தில் ஸோ இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா இதெல்லாம் நிலையா இருக்கக்கூடிய ஜாயிண்ட்னு அர்த்தங்க வேற ஒன்றும் இல்லை சரிங்களா ஒரு நிலையா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இல்லை இது வளர்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ் ஆகிறது ஒரு 10 to 15 நினைக்கிறேன் இப்போ ஐம் நாட் ராங் 10-15 வருஷம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இருக்கும் பட் சின்ன குழந்தைங்களுக்கு நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா உச்சியில் வந்துட்டு ஒரு இந்த இடத்துல இதோட பேர் நான் மறந்துட்டேங்க ரொம்ப அருமையான பேர் அதான் உச்சின்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு குழி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் சரிங்களா அதனால தான் டக்குன்னு பசங்களை ஏதாவது பிறந்த குழந்தையெல்லாம் அந்த இடத்துல பிடிச்சி அமுக்கிட்டாங்கன்னா அப்படியே அமுங்கி போயிடும் உள்ளார் சரியா ஆமாம் எஸ் கேவிட்டி லைக் ஓகே சூப்பர் ஸோ அது வந்து இது வந்து ஃபிக்ஸ்டு ஜாயிண்ட் அப்படின்றதுக்காக நான் அதை மீன் பண்ணுறேன் வேற ஒன்றும் இல்லை ஓகேவா இதெல்லாமே ஃபிக்ஸ்டு சரிங்களா இந்த ஜா வந்து என்ன டைப் ஆஃப் ஜாயிண்ட்டுங்க ஜா வந்து பார்த்தீங்கன்னா ஹிஞ்சு மாதிரி தான் இருக்கும் சரிங்களா நமக்கு வந்து எப்படின்னா ஓப்பன் மவுத் க்ளோஸ் அப்படின்றது தான் நமக்கிட்ட அதிகமாக இருக்கும் சரிங்களா மவுத்தில் சைட் டு சைடு நம்மளால ஆட்ட முடியாது சொல்றது புரியுதா மவுத்தை வந்து மேலே கீழே நம்மளால ஐ மீன் திறந்து மூட முடியுங்க ஆனால் சைட் டு சைடு வந்து அந்த அளவுக்கு ஆட்ட முடியாது ஆனால் வந்து என்னன்னா ஆட்ட முடியும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு ஆடு மாடுகள் மாதிரி நம்மளால பண்ண முடியாது ஸோ இதை தான் சயின்டிஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ ஆடு மாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐ மீன் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீவிங் பண்ண பார்த்தீங்களா அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அது சைட் டு சைடு தான் வந்து அந்த ஆடு அசை போடுறது மாடு அசை போடுன்னு சொல்லுவாங்க ருமினன் பண்ணுன்னு சொல்லுவாங்க அது வந்து சைட் டு சைடு வந்து இந்த ஹெர்பிவோர்ஸால வந்து மவுத்தை வந்து அசைக்க முடியும் ஆனால் இந்த கார்னிவோர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா கார்னிவோர்ஸ்னா அந்த புலி சிங்கம் இதெல்லாம் வந்து இந்த மவுத்தை வந்து அந்த மாதிரி அசைக்க முடியாது மேலே கீழே மட்டும்தான் அசைக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ இதை வச்சு எவல்யூஷனரி பயாலஜிஸ்ட் வந்து அந்த மாதிரி சொல்றாங்க ஓஹோ அதாவது ஆமா கீழண்ணை மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அசைக்க முடியும் ஆனால் முதல்ல இருக்கு இல்லைங்களா குரக்கடையில வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிட்டு மேல் எண்ணத்தை வந்து அசைக்க முடியும் முதலையோட பெரிய பிளஸ் வந்து அதான் அதனால முதல வாயன்னு சொன்னாங்கன்னா அது வித்தியாசமானதுன்னு அர்த்தம் ஓகேவா அதான் அந்த இடத்துல விஷயம் ஓகே ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ நான் ஒன்று சொல்லிட்டு இருந்தேன் தட் இஸ் ஹிஞ்சு ஜாயிண்ட் சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இந்த எவல்யூஷனரி பயாலஜிஸ்ட் வந்துட்டு இந்த மாடு அசை போட்டதுன்னா அது சைட் டு சைடு தான் வந்து மவுத்தை வந்து அசைச்சிக்கிட்டு இருக்கும் ஹெர்பிவோர்ஸ் எல்லாமே ஆனால் கார்னிவோர்ஸ் எல்லாமே அப் அண்ட் டவுனில் தான் வந்து அதிகமாக அசைச்சிக்கிட்டு இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதே மாதிரி முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா டாப் லெவலில் மட்டும்தான், அதாவது மேல் அன்னம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்பர்ஜா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அசிட் இருக்கும் அப்படின்றதே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா, முதலைக்கு மட்டும் அந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷல். ஓகே, ஓகேவா, ரைட். இது உங்களுக்கு புரிஞ்சது இல்லை? ஓகே, அடுத்தது போகலாம். Human skeleton is composed of 305 bones at the birthங்க. அது ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா போக போக வந்து அந்த அந்த இதெல்லாமே வந்து ஒன்றா சேர்ந்துருங்க, அது சேர்ந்து 206 வந்து வந்துடும். 206 போன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். சரி, இதெல்லாம் பழைய அந்த காலத்து கொஷின், இந்த காலத்துலலாம் கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. இன்டர்வியூவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேட்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனு அந்த மாதிரி ஏதாவது ஹாபி வச்சுருந்தீங்கன்னா உங்களை இப்போ நீங்கள் ஆளு பார்த்த உடனே எலும்புந்தோலுமாவது இருக்கீங்க அப்படின்னீங்கனாலும் பார்த்துக்கலாம். ஓகேவா, எலும்புந்தோலுமா இருக்கீங்களா, ஸ்கெல்டன்னாப்பா, எலும்பு எண்ணிடலாமா, எலும்பு எத்தனைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கிண்டலாக ஏதாவது கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் தெரியாதுன்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன், பார்த்துக்குங்கோ. ஓகே, இங்கே பாருங்க, ஸ்கெலிட்டனு இங்கே போனோட எக்ஸ்ரே கொடுத்துருக்குறாங்க. சரி, இப்போ எக்ஸ்ரே அப்படின்றது இந்த மாதிரி இருக்குது. எக்ஸ்ரே அப்படின்றது ஓகே ஃபைன். இப்போ வந்து நம்ம மசில் இருக்குது, நல்லா புரிஞ்சுங்க. நம்ம எக்ஸ்ரேயில் வந்து நம்ம படிச்சிருப்போம், எங்கேயாவது படிச்சிருப்போம். அதாவது எக்ஸ்ரே எடுத்தோம்னா இந்த மாதிரி உடல் நமக்கு தெரியுது, அது உடல்னா இந்த ஈவன் போன் இந்த மாதிரி தெரியுதுன்னா எக்ஸ்ரே வந்து இந்த போனுக்குள்ளே வந்து பெனிட்ரேட் ஆனதுனால இந்த மாதிரி தெரியுதா, அல்லது பெனிட்ரேட் ஆகாததுனால இந்த இந்த போன் அப்படின்றது தெரியுதா? இதுதான் கொஷின். கேட்குற கேள்வி புரியுதா உங்களுக்கு? அதாவது எக்ஸ்ரே வந்துட்டு இந்த போனுக்குள்ள போனதுனால இந்த போன் நமக்கு தெரியுதா, இல்லை போகாததுனால நமக்கு தெரியுதா? அதான் விஷயம். சூப்பர். அதாவது அந்த எக்ஸ்ரே வந்து இதுக்குள்ளே போகலை, அதனால இந்த போன் அப்படின்றது தெரியுது. இப்போ சப்போஸ் நம்ம ஆளுங்கெல்லாம் குட்டி பசங்க காயினை முழுங்கிடுவானுங்கள்ல, காசை ஏதாவது முழுங்கிடுவானுங்க, இல்லாட்டி டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது மறந்த வாக்கில் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிசர்ஸு, சரிங்களா, ஃபோர்சப்ஸு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு எதாவது கத்தி கத்தி எதாவது வச்சு தச்சிருவாங்க. அப்புறம் பம்மல் கேசம் அந்த மாதிரி வாட்ச்லாம் கூட வச்சு தச்சிருவாங்க, டைம் கீப் அப் பண்ணுறதுக்காக. சரியா, ரைட். அந்த மாதிரி வச்சு தச்சுட்டாங்கன்னா அந்த வாட்ச்லாம் தெரியும். அப்படின்னா என்னது, அந்த வாட்சுக்குள்ளே அந்த இது வந்து போகலன்னு அர்த்தம், எக்ஸ்ரே அப்படின்றது போகலன்னு அர்த்தம். சொல்கிறது புரியுதா? அதான் மீனிங். இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஏதாவது முழுங்கி கொண்டு வருவானுங்க பாருங்க, ஃபாரின்லேருந்து ஏதாவது ஏர்போர்ட்டில் முழுங்கி ஏதாவது கொண்டுட்டு வருவானுங்க. அப்போ வந்து இந்த மாதிரி எக்ஸ்ரே வந்து விட்டோம்னா அவங்க இது பண்ணுறது சாலிடாக இருந்தாலும் வேறு எதாக இருந்தாலும் தெரிஞ்சிடும், அதுக்காக சொல்ல வரேன். ஓகேவா, ரைட். அதான் அதில் இருக்கக்கூடிய சயின்ஸ். ஓகே, சரி, நம்ம எங்கே வருவோம்? எங்கே? ஓகே, ஒரே நிமிஷம். சரி, ஓகே. ஸோ அடுத்தது நம்ம அங்கே வரோம். இதில் கவனிங்க, இந்த இந்த ஸ்கெலிட்டனை சும்மா நம்ம வாட்ச் பண்ணுவோம், இது கொஞ்சம் சமூக விழிப்புணர்வாகவும் இருக்கட்டும்ன்றதுக்காக நான் அதை சொல்கிறேன். ஒரு பாட்டு ஒன்று இருக்கும், நெஞ்சாங்கூட்டில் நீயே நிற்கிறாய், நெற்றி போட்டில் தீயை வைக்கிறாய்ன்னு ஏதோ ஒன்று இருக்கும். ஓகேவா, அது ஒரு ஏதோ ஒரு பாட்டு. அந்த நெஞ்சாங்கூட்டுன்னு சொல்கிறது ஒரு எதுவும் கிடையாது, இது வந்து நெஞ்சு கூடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது என்ன சார் கூடு அப்படின்னா என்னது? நார்மலாகவே அதாவது ரிப் கேஜ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க, ரிப் கேஜ் அப்படின்ற மாதிரி தான் இங்கிலீஷில் சொல்லுவாங்க, தமிழில் வந்து நெஞ்சு கூடுன்னு சொல்லுவாங்க. அது என்னப்பா அப்படின்னா அங்கே பாருங்க கேப் இருக்கும், நடுவில் ஒரு குருவி இருக்கும், இருதயம் அப்படின்ற ஒரு குருவி உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்கும், அதை சுற்றி இந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கும். சரிங்களா, ஆனால் இங்கே பாருங்க பிரெயின் இருக்குது, ஆனால் பிரெயினை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக வந்து இருக்கிற மாதிரி இல்லை. ஆனால் நெஞ்சு கூடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, ஏன்னா நம்ம காற்றை உள்வாங்கணும் வெளியில் அனுப்பணும் அப்படின்றதுக்காக லங்ஸ் வந்து இருக்கிறதுனால இது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் இந்த கூடு. ஆனால் இது பிரெயின் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணுன்றதுக்காக தான் ஒரு இயற்கையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்மெட்டை போட்டு நமக்கு அனுப்பிச்சிருக்குது. சரிங்களா, அந்த ஹெல்மெட்டை போட்டு அனுப்பிச்சிருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதையும் தாண்டி ஏதாவது ஒரு குறும்புத்தனமாக வண்டியில் போயிட்டு கீழே விழுந்து மண்டையை பிளந்துக்கிறோம். ஸோ அதனால் எல்லாரும் தயவு செஞ்சு ஹெல்மெட் போடுங்க மக்களே. ஓகே, வண்டியில் வந்து சும்மா நான் கடைக்கு போகிறேன், வண்டியை நீங்கள் எடுத்தீங்கனாலே நான் ஒரே ஒரு கண்டிஷன் சொல்கிறேன், வண்டியில் நீங்கள் ஏறி உட்காந்து வண்டி தானாக நகருது அப்படின்னாலே நீங்கள் ஹெல்மெட் போடணும். ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன்னா, இல்லை சார் நான் பக்கத்தில் ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் சார் போகிறேன், நான் வந்து கடையில் வந்து பால் பாக்கெட் வாங்க போனேன், மாவு பாக்கெட் வாங்கி போனேன், இதுக்கெல்லாம் எதுக்கு சார் ஹெல்மெட்னு கேட்கக்கூடாது. நான் தான் ஒரே கண்டிஷன் சொல்லிட்டேன், வண்டி எடுத்து தானாக நகருது அப்படின்னாலே நீங்கள் ஹெல்மெட் போட்டிருக்கணும், அது மேலே உட்காந்துருக்கிற நீங்கள். புரியுதா? கண்டிஷன் ஓவர், தப்பிக்கவே முடியாது. ஓகேவா, ரைட். அடுத்தது பொதுநலன் கருதி அவ்வப்போது வெளியிடப்படுகிறது. ஓகே, கம்பேர் ஹெட் அண்ட் ரிப் கேஜ். ஸோ கம்பேர் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், அது வந்து ஹெட்ன்றது ரொம்ப ஃபிக்ஸ்டாக இருக்கும் அப்படின்றது. ஓகேவா? ரிப் கேஜு, பேக் போனு, ஷோல்டர் போன்ஸு, பெல்விக் போன்ஸு, இதில் பெருசாக இல்லை, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதான் பார்த்துக்குங்க. ஓகேவா? இதுக்கு மேலே, அதாவது இந்த ஹெட்டுக்கு மேலே இந்த இந்த ஹெட்டோட அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா? அதாவது கபாலம்னு சொல்லி சொல்கிற ஸ்கெலிட்டன் இருக்குங்களா, கிரேனியம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க டெக்னிக்கலாக. ஒரு நிமிஷம், சரிங்களா? இதோட ஷேப்பை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனிதர்களை வந்து கண்டுபிடிப்பாங்க. நியாண்டர்தாலா அல்லது வந்து ஹோமினாய்டா, இந்த மாதிரி ஏகப்பட்ட டைப் இருக்கும் இல்லையா? நம்ம ஹோமோசெப்பியன்ஸ் மாதிரி முன்னாடிலாம் வந்திருப்பாங்க இல்லையா? ஸோ இதை வச்சு கண்டுபிடிப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜாவோட அமைப்பு, அதுக்கப்புறம் இந்த நோஸ் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க, நேசல் பிரிட்ஜு, இதெல்லாம் வந்து வச்சு தான் அந்த காலத்தில் மனிதர்கள் வந்து, அப்புறம் ஜாவோட அமைப்பு, சரிங்களா, இதெல்லாம் தான் வச்சு தான் வந்து கண்டுபிடிப்பாங்க. இந்த பேலியோடன்டாலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா? பழங்காலத்துல இருந்த பொருள்களை பத்தி ஆராய்ச்சி பண்ற மக்கள், சரிங்களா, அவங்க எல்லாமே இந்த, அதாவது இதோட ஷேப்பு, அதாவது இந்த கிரேனியத்தோட சைஸ், முதல்ல கிரேனியம்னா அந்த தலை எலும்போட சைஸு, அதுக்கப்புறம் அதோட அதோட இது, ஐ மீன் இந்த ஜாவோட இது, நேஷனல் பிரிட்ஜு, அதுக்கப்புறம் இந்த ஜாவோட அமைப்பு, லோயர் ஜா, சரிங்களா, இந்த லோயர் ஜாவில் இந்த டிப்பை வச்சு கண்டுபிடிப்பாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ரைட். அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார்டிலேஜ் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குங்க. கார்டிலேஜ் அப்படின்னா இந்த ஜா டிப்பு வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜட்டிங் ஜான்னு சொல்லுவாங்க. ஜட்டிங் ஜான்னா அப்படியே ப்ரொட்ரூட் ஆகிருக்கும். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழ் தாடை இருக்கு இல்லையா? இது வந்து ரொம்ப இப்படி இருக்கும் சில பேர்த்துக்கு, சரிங்களா. சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூக்கு வந்து ரொம்ப நீளமாக இருக்கும், இப்படி மூக்கு நீளமாக இருக்கும், சரியா? ஆமாம், சில பேர்த்துக்கு வந்து இந்த தாடை வந்து மேல் தாடை இருக்கு இல்லையா? இது வந்து ரொம்ப பெருசாக அப்படி நீளமாக இருக்கும், கீழ்த்தாடை சின்னதாக இருக்கும். அந்த மாதிரி, அதாவது எப்படின்னா மேல் தாடை பெருசாக இருக்கும், கீழ்த்தாடை இப்படி சின்னதாக இருக்கும், இப்படி மக்களும் இருப்பாங்க. அது ஒவ்வொருத்தரையும் பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஆமாம். அடுத்தது கார்டிலேஜ். கார்டிலேஜ்னா வந்து என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச நோய் வராத ஒரு பகுதி அப்படின்னா வந்து எதை சொல்லுவாங்கன்னா இந்த கார்டிலேஜ் தான். காது இருக்கு இல்லைங்களா? காது, இங்க பாருங்க, இந்த காது தான் வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த நோயும் வர்றது கிடையாது. இந்த காது, இந்த காது மடல்னு சொல்லி சொல்லுவாங்க, செய்தி மடல், காது மடல், பனை மடல், அந்த மாதிரி சொல்றாங்க இல்லைங்களா? இதான் வந்து பின்னா, இயர் பின்னான்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆக்சுவலி இது காது கிடையாது, உள்ளார இருக்கிறது தான் காது. இது வந்து சவுண்டை வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி காது இருக்கும், சரிங்களா. இந்த ஹெர்பிவோர்ஸ் எல்லாமே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா காது வச்சு அப்படி காதை சுற்றி சுற்றி கேட்டுட்டு இருக்கும், சரிங்களா. அது காதை வந்து அதால் நகர்த்த முடியும். இப்போ மான்லாம் பார்த்தீங்கன்னா காதுகளை வந்து அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும், சரிங்களா. நம்ம கண்களோட வெளிகளை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி. ஆனால் நமக்கு வந்து அந்த அளவுக்கு கிடையாது, நம்மளால் வந்து காதுகளை அதிகமாக ஆட்ட முடியாது. இயற்கை அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கு. ஆனால் நம்ம காதுகளை ஆட்ட தேவையில்லை. ஏதாவது ஸ்கூலில் குறும்பு பண்ணோம்னா ஏதாவது காதை பிடிச்சி தூக்குறது, அந்த மாதிரியான வந்து வச்சுருப்போம், சரிங்களா. அதனாலேயே அப்படியே காலேஜெலாம் வந்திருப்போம். அப்புறமேட்டுக்கு காலேஜ்லாம் வந்திருந்தோம்னா காதலிக்க நேரம் இல்லை அப்படி போயிருந்திருக்கோம். ஐ மீன் இந்த காது, நான் சொல்ல வரேன், காது வலிக்க நேரம் இல்லை அப்படின்ற மாதிரி போயிருந்திருக்கோம். சிப்பாயி வந்து காதலிக்க நேரம் இல்லைன்னு வந்துருச்சு. ஓகே, ரைட். இங்கே வந்துருங்க. டங் ஸ்லிப் இல்லை, காது ஸ்லிப் ஆயிடுச்சு. ஓகே, ரைட். அடுத்தது இங்கே வரோம். இதில் வந்து என்னன்னா இந்த கார்டிலேஜ்னு சொல்லுவாங்க. மூக்குல இருக்கு இல்லைங்களா? மூக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அசையும். மூக்கை நீங்கள் இது பற்றி பார்த்தீங்கன்னா, காது வந்து பார்த்தீங்கன்னா அசையும். நம்ம வெளியிலேருந்து அசைச்சாதான் உண்டு, சரிங்களா. ஆனாலும் உறுதியாக இருக்கும், சரிங்களா. இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கார்டிலேஜ், சரிங்களா. ரைட், அது மட்டும் தெரிஞ்சுங்க. கார்டிலேஜ்ன்றது ஒரு ஒரு ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். அதனால் சார் கனெக்டிவ் டிஷ்யூனா இடங்களை இணைக்கிறதுக்கு பிறகு தான் கனெக்டிவ் டிஷ்யூ, அவ்வளோதான். ரெண்டு இடங்களை இணைக்குதுன்னா அது கனெக்டிவ் டிஷ்யூ. இப்போ பிளட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கனெக்டிவ் டிஷ்யூ, நல்லா புரிஞ்சுங்க. பிளட் வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகுது இல்லையா? அது வந்து லிக்விட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, ரைட். அடுத்தது மசில் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மசில்னா சதைகள் அப்படின்ற மாதிரி சொல்றது. அதாவது மசில், ஒரு நிமிஷம், சதை அண்டு தசை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை வந்து தமிழ்ல வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, அதாவது டெக்னிக்கலா சொல்லும் பொழுது அதோட பேரு தசை, சரிங்களா. இதை வந்து ஒருவேளை ஓவராலாக நம்ம ஃபேட்டு அது எல்லாத்தையும் வச்சு சேர்த்து சொல்லும்பொழுது அது வந்து சதை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எப்பா சதையில குத்திருச்சுப்பா, சதையில கத்தி பட்டுருச்சுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். டெக்னிக்கலா பேசும்போது அதை தசை அப்படின்ற மாதிரி தமிழ்ல சொல்லுவாங்க, அவ்வளவுதான். ஓகேவா, ரைட். ஸோ எல்லா மக்களும் கேட்டுட்டு இருக்கீங்க. கான்ட்ராக்ஷன், ஓகே. இதுல வந்து மிக முக்கியமா என்னன்னா, இந்த மசில்ஸ் வந்துட்டு சுருங்கி விரிஞ்சோம்னா தான் நம்ம அங்கே பாருங்க மசில் வந்து ரிலாக்ஸாக இருந்ததுன்னா கை நீளமாக இருக்கும். இந்த சதை பைசப்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் சுருங்குச்சு அப்படின்னா அதோட இது வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஐ மீன் அந்த வேலை அப்படின்றது நடக்கும், கை அப்படின்றது மடங்கும், அவ்வளோதான் லாஜிக். இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து என்னன்னா, இந்த சதை வந்துட்டு ஐ மீன் இப்போ இது சொல்கிறோம் பார்த்தீங்களா, நெர்வஸ் டிஷ்யூ அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா, நெர்வஸ் டிஷ்யூ அப்படின்னு மாதிரிலாம் சொல்கிறோம். இப்போ அந்த நெர்வஸ் டிஷ்யூலாம் இதுக்குள்ளதான் வந்து இருந்துட்டு இருக்கும் உங்களுக்கு, ஐ மீன் இந்த சதைக்குள்ளே தான் இருந்துட்டு இருக்கும். இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த பொட்டாசியம், கால்சியம் இந்த மாதிரியான மினரல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மினரல்ஸ் எல்லாமே இந்த கன்ட்ராக்ஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு ஞாபகம் வச்சுங்க. அதாவது சோடியம் பொட்டாசியம் சரிங்களா, இதெல்லாம் வந்து இந்த சதையை வந்து சுருங்கி விரியறதுக்கு தேவையான மினரல்ஸ் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. இதான் வந்து திஸ் வாஸ் தி கொஷின் ஓகேவா, ரைட். மினரல்ஸ், ஓகே. அதுக்கு அடுத்தது கெயிட் ஆஃப் அனிமல்ஸ். கெயிட்னா ஒன்றும் இல்லைங்க, நடைங்க. அதாவது எப்படின்னா நடை, உடை, பாவனை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஒவ்வொருத்தரோட ஸ்டைல், இப்போ ஒவ்வொருத்தரோட கெயிட்டும் வந்து வித்தியாசமா இருக்கும், அவ்வளோதான் லாஜிக் சரிங்களா. இப்போ வந்து எப்படின்னா இந்த 16 வயது நிலை சப்பானி வந்து ஒரு மாதிரி நடந்து போயிட்டு இருப்பான், நம்ம சூனா பானா, அதுக்கப்புறம் வந்துட்டு கைப்புள்ள, இவங்க எல்லாமே ஒவ்வொரு வகையான கெயிட்னு அர்த்தம், அவ்வளோதான் சரிங்களா. கெயிட்னா நடை பாவனை அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம், வேற ஒன்றும் கிடையாது சரிங்களா. அடுத்தது இதில் கவனிங்க, கான்ட்ராக்ஷன்ஸ், ரெம்பர், பயோமிமிக்ரி, கரவன், ரைட். இதற்குன்னு நான் சொல்லியிருக்கேன். அதாவது என்னன்னா இந்த எர்த்வாம் சரிங்களா, எர்த்வாமு இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான நடை, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான மூமெண்ட்டை வந்து கொடுக்குது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. இதில் வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இதில் வந்து ரீகால்ஸ் நோமாட்ஸ் ஆஃப் இந்தியா, ரைட். இந்த இதில் நான் ஒன்று சொல்கிறேன். அதாவது நத்தை இருக்குல்ல, நத்தை, அதாவது ஸ்னைல். இந்த ஸ்னைல் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட வீட்டை அப்படியே கூடயே கொண்டு போகும், ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா டபக்குன்னு அப்படியே உள்ளே போய்க்கும். ஸோ இதுலேருந்து நம்ம கனெக்ட் பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த கேராவேன்லாம் இருக்குல்ல, கேராவேனு அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே எல்லா வசதிகளும் இருக்கும் சரிங்களா. போகிற இடத்துல அப்படியே வந்து அப்படியே தங்கிட்டு கூட இருக்கலாம், அந்த வேன்லேயே தங்குவாங்க இல்லைங்களா. அது வந்து கொஞ்சம் பணக்காரங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னா அவங்க கேராவேன் வச்சுருப்பாங்க. இதே இந்த ஏழைகள் அப்படின்னா அவங்க வந்து நொமேட்ஸாக இருப்பாங்க. அதாவது ஊர் விட்டு ஊர் போயிட்டு இந்த பஞ்சம் பிழைக்கிறதுக்காக ஊர் போயிட்டு லைஃப் ஸ்டைல் வந்து வாழ்றாங்க இல்லையா இந்தியாவில். ஸோ அவங்க எல்லாருமே இந்த நொமேட்ஸா வந்து இருப்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. ஸோ அப்போ வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ரீகால்ஸ் நொமேட்ஸ் ஆஃப் இந்தியா, இந்த நொமேட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இந்த பாப்அப் வந்து மேலே நான் பிளேஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பாப்அப் ஓப்பன் ஆகி தெரியுதா உங்களுக்கு, அதில் என்ன வார்த்தை வந்திருக்குன்னு சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பாப்அப் மேலே கர்சர் நான் வச்சிருக்கேன், அதில் என்ன வார்த்தை வந்திருக்குன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. ஜஸ்ட் ஐ வாண்ட் டு நோ வெதர் இஃப் யூ கேன் see that or not. Just I want to know. வேற ஒன்றும் இல்லை ஓகே 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 எஸ் 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 அவ்வளோதான் ஓகேவா. இந்த இது நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவேன், இந்த பிடிஎஃப் சரியா. நீங்கள் வந்து அதை ஒரு சப்ளிமெண்ட்ரியாக வச்சுக்கலாம், அவ்வளோதான் சரியா. படிக்கும்போது இதே மாதிரி தான் இந்த கேப்லலாம் எழுதி வச்சுட்டு இருப்பேன், அவ்வளோதான். இந்த கேப்லலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எழுதி வச்சோம்னா புத்தகத்தை பார்த்தோம்னா அது சைடில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரிய வந்துடும், அவ்வளோதான் ராஜி. சூப்பர். ஸோ இது சம்மந்தமாக நம்ம படிக்க வேண்டியது நொமேட்ஸ் அப்படின்றத படிச்சுக்கணுங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய நொமேடிக் குரூப் வந்து யாரு, அவங்க ஏதாவது ரீசெண்டாக ஏதாவது நியூஸில் வந்தாங்களான்றதை பார்த்துக்கங்க, அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை ஓகேவா. இது ஒன்று. அதுக்கு அடுத்தது இது சம்மந்தமாக படிக்க வேண்டியது இந்த மாதிரி நொமேட்ஸ்க்கு வந்து ஆதார் கார்டு எப்படி கொடுக்குறது. ஏன்னா ஆதார் அப்படின்றது ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ட் தானே. இப்போ இவங்களுக்கு எங்கே போயிட்டு இருக்கும், இப்போ கிட்டத்தட்ட வந்து இந்தியாவில் ஒரு 10 கோடி மக்கள் வந்துட்டு சுற்றிட்டு இருக்கான்றாங்க. இந்தியாவில் 10 கோடி மக்கள் அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா 10 கோடியா 10 லட்சமா ஐம் நாட் ஷுவருங்க, சாரி 10 லட்சமா 10 கோடியான்றது தெரியல. ஸோ அவ்வளோ மக்கள் வந்து வீடு இல்லாமல் அப்படியே சுற்றிட்டு இருக்காங்க, அவங்களுக்குலாம் ஆதார் கார்டு என்னமோ கொடுக்கல. அதுக்கெலாம் அவங்க என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் வந்து எப்படி வந்து அவங்களோட கவர்னன்ஸ் வந்து அவங்க மத்தியில் கொண்டு போகிறாங்க அப்படின்றது ஒரு பிக்கஸ்ட் சேலஞ்சு. ஸோ அப்போ நம்மளோட கலாச்சாரம் வந்துட்டு நம்மளோட ப்ரோக்ரஷனை வந்து எந்த அளவுக்கு தடுக்குது அப்படின்னு சொல்லி ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா அப்போ நீங்கள் இதெல்லாம் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும், இந்த நொமேட்ஸ் பற்றி நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஓகேவா. அவங்களுக்கு வந்து கவர்னன்ஸை கொண்டு போய் கொடுக்குறதுல நமக்கு சிரமங்கள் இருக்குது அப்படின்றத எழுதுகிற மாதிரி இருக்கும், ஓகே ரைட். அதுக்கு அடுத்தது இந்த பயோமிமிக்ரின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கேட்டாங்க அப்படின்னா, பயோமிமிக்ரினா இயற்கையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதை வந்து நம்ம எடுத்துக்குவோம். இப்போ இந்த ஸ்னைலோட கான்செப்ட்ல தான் கேரவன் அப்படின்றது இருக்கும். போகும்போது தன்னோட வீட்டையே வந்து பார்த்தோன்னா கூட கூட்டிகிட்டு போகிறது சரிங்களா. ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா டக்குன்னு உள்ளே போயிடுறது, இந்த ஆமை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் சரிங்களா, ரைட். எஸ், ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டுலாம் இருக்கு இல்லையா, அதுல எல்லாம் வந்து இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை வந்து இந்த சோசியல் நொமேட்ஸ், ஐ மீன் சமூகத்தில் இந்த மாதிரி தேசாந்திரியா தெரியுவாங்கல்ல, அவங்களுக்குன்னு சொல்லிட்டு சொந்த வீடு இல்லாமல். அப்போ அவங்களுக்குலாம் நம்ம வந்து எப்படி ரேஷன் கார்டு கொடுக்க போகிறோன்றது ஒரு சேலஞ்சு அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் எழுதணும் ஓகேவா. மெயின்ஸில் வந்து கேட்பாங்க, ஓகே ரைட். बर्ड्स है काक्रोच है ओके द काक्रोचலாம் வந்து ரொம்ப காலமா வாழும் அப்படினு சொல்லி சொல்வாங்க அதோட உடல் தன்மை வந்து பாத்தீங்கன்னா ஈவன் ஹிரோஷிமா நாகசாகில வந்து குண்டு வெடிச்சதுக்கு அப்புறமும் வந்துட்டு ஒரு அனிமல் வந்து சுத்திட்டு இருந்துச்சுனா அது காரணம் இந்த ஐ மீன் அந்த அனிமல் வந்து இந்த காக்ரோச் தான் அப்படின மாதிரி சொல்வாங்க ஓகேவா ரைட் அடுத்து बर्ड्स बर्ड्स பொறுத்த வரைக்கும் அந்த முன்கால் தான் வந்துட்டு இதான் நகந்திருக்குன்னு சொல்வாங்க முன்கால்கள் தான் அந்த சிறகுகளா இருக்கு அப்படின மாதிரி சொல்வாங்க அது ஒண்ணு அதுக்கு அப்புறம் அந்த இதுக்கு வந்து பற்கள் வந்து இருக்காது சரிங்களா எல்லாமே இது வந்து விழுங்கற டைப் சரிங்களா டெகுலூட்டிஷன் அப்படின மாதிரி சொல்வாங்க விழுங்கறதுக்கு பேர் டெகுலூட்டிஷன் அப்படின மாதிரி சொல்வாங்க அந்த மாதிரி விழுங்கற டைப்பா தான் வந்து இருக்கும் இந்த பறவைகள் எல்லாமே அப்படின மாதிரி சொல்வாங்க இதுல என்ன இப்ப வித்தியாசம் பிரச்சனை அப்படினா இப்ப இந்த இதோட அமைப்புல இப்ப கூட இந்த கொரோனா காலத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து இது சந்திக்குது நம்ம ஆளுங்க மாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ண மாஸ்க் அப்படியே தூக்கி போட்டுறாங்களா அது என்ன அது ரெண்டு பக்கமும் அதுக்கு அந்த மாஸ்க்குக்கு வந்து அந்த காதுல மாட்டிக்கிற அந்த காது இருக்குல்ல சரிங்களா அது வந்து பாத்தீங்கன்னா மாட்டிக்குது சரிங்களா இது வந்து வாட்டர் பாடியில சரிங்களா வாட்டர் பாடியில அப்புறம் காத்துல இந்த மாதிரிலாம் கொண்டு போயிட்டு ஏதாவது தீனி ஏதாவது அதோட அது உணவுப் பொருள் ஏதாவது மாட்டிக்கிச்சு அப்படின்னா அது கிட்டத்தட்ட அதோட கழுத்துல எல்லாம் மாட்டிக்கிட்டு மாஸ்க் அது மாட்டிக்கிட்டு சுத்திட்டு இருக்கு நம்மளோட மாஸ்க்கை வந்து பறவைகள் மாட்டிக்கிட்டு சுத்திட்டு இருக்கு அது காரணம் வந்து நம்ம அதை சரியா ப்ராப்பரா டிஸ்கார்ட் பண்ணப்படல அப்படின்றது அப்போ வந்து இயற்கையே வந்து நம்ம எந்த அளவுக்கு இந்த கலாச்சாரம் மூலியமா நம்ம கொடுமைப்படுத்துறோம் அப்படின்ற அந்த கேட்டகரி கீழே நீங்க இதெல்லாம் எழுதணும் பிளஸ் வந்து இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் பிளாஸ்டிக் பொருள் அதுக்கப்புறம் வந்து இந்த பூக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பிளாஸ்டிக் பூக்கள்லாம் வருது இல்லையா ஸோ இதெல்லாம் பார்த்து இந்த பறவைகள் ஏமாந்துடுறது இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம நோட் பண்ணணும் ஓகேங்களா இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக ரப்பரு பிளாஸ்டிக் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வந்துட்டதுனால இதெல்லாமே இந்த மாதிரி நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அனிமல்ஸ்க்குலாம் ரொம்ப தொந்தரவாக இருக்குது அப்படின்ற அந்த ஆஸ்பெக்டில் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ பயோடைவர்சிட்டியை இது எப்படி அது பிரச்சனை கொடுக்குது அப்படின்றத நம்ம இதெல்லாம் எழுதணும் ஓகேவா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இந்த அசை போடுற விலங்கு அப்படின்னு வச்சுங்க நம்ம அதாவது ஹெர்பிவோர்ஸோ கார்னிவோர்ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது வாயில டேஸ்ட் பண்ணி பல்லு இருக்கும் டேஸ்ட் பண்ணி அதை நல்லா மவுத்தோட மூவ்மெண்ட் மூலியமா தான் அது விழுங்கும் அதனால பிரச்சனை கிடையாது பட் இந்த பறவைகள் வந்து அந்த மாதிரி கிடையாது பறவைகள் வந்து லபக்குன்னு அப்படின்னு முழுங்கிட்டுரும் சரிங்களா அப்படி முழுங்கிடுச்சுன்னா அது வந்து பறவைகளோட இறப்புக்கும் காரணமா இருக்கும் அப்போ பறவைலாம் இறந்து போச்சுன்னா நமக்கு வந்து சீட்ஸ் வந்து டிசிபேட் ஆகாது அப்படி டிசிபேட் ஆகலைன்னா அது பயோடைவர்சிட்டியா வந்து கம்மி பண்ணிடும் ஓகேவா புரியுதில்ல நான் சொல்றது ரொம்ப ஷார்ட்டா ஓகே ரைட் நம்மளால அதை ப்ராப்பரா கொடுக்க முடியலன்னா அது காரணம் நம்மளோட பிஹேவியர் தாங்க வேற ஒன்றும் இல்லை மக்களோட பிஹேவியர் தான் வேற ஒன்றும் இல்லை ஏன்னா கொரோனாவே வந்து ஒழிக்கப்பட வேண்டியது ஃபர்ஸ்ட் வேவ்லயே முடிச்சிருந்துருக்கணும் நம்ம அதோட கவனக்குறைவு தான் நம்மளா யாரோ ஒருத்தர் நம்மள யாரோ ஒருத்தர் அந்த மாதிரி மாஸ்க் போடல அது எல்லாத்துக்கும் பரவிடுச்சுன்றது தான் ஓகேவா நம்ம சைடு நிறைய தவறுகள் இருக்கு சரி அடுத்தது மீன்கள் பொறுத்த வரைக்கும் சொல்றாங்க மீன்களோட பாடி ஷேப் வந்து ஸ்ட்ரீம் லைன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களாமா இங்க பாருங்க இதோட இதுல பாருங்க ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் வந்து பாத்தீங்கன்னா கன்வெர்ஜ் ஆயிருக்குது நடுவுல பல்ஜ் ஆயிருக்குது இந்த மீன்களோட அமைப்பு சரிங்களா இதே மாதிரிதான் அந்த நீர்மூழ்கி கப்பல்னு சொல்லுவாங்களே சப்மரைன் அதோட ஷேப் இது மாதிரிதான் இருக்கும் ஓகே அதெல்லாம் பயோமிமிக்ரியில நம்ம சொல்லிக்கலாம் ஓகேங்களா அதை பார்த்து தான் அவங்க பயோமிமிக்ரி பண்ணியிருப்பாங்க ஓகேவா இது வந்து இந்த மூவ்மெண்ட் ஆஃப் ஃபிஷ் வந்து இந்த மாதிரி மூவ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க டோட்டலா ஹவு டு ஸ்னேக்ஸ் மூவ் அப்படின்ற மாதிரி மூவ்மெண்ட் ஆஃப் ஸ்னேக்கு ஓகே இது ஜஸ்ட் பார்த்துங்க அப்புறம் வந்து இந்த ஏன்ஷியன் கிரீக் பிலோசபர் அரிஸ்டாட்டில் அண்ட் ஹிஸ் புக் கெட் ஆஃப் அனிமல்ஸ் யார் எழுதியிருக்காங்கன்னா இந்த அரிஸ்டாட்டில் வந்து கெட் ஆஃப் அனிமல்ஸ்னு சொல்லி ஒன்று அந்த காலத்தில் புக் எழுதியிருக்காரு சரிங்களா சாக்ரட்டிஸ் அரிஸ்டாட்டில் பிளாட்டோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா ஸோ அவரில் ஏன்ஷியன் கிரீக் பிலாசபர் நாட் லாட்டின் நாட் ரோமானியன் பிலாசபர் இஸ் எ கிரீக் பிலாசபர் யாரு அரிஸ்டாட்டில் அவர் வந்து நம்ம புக் எழுதியிருக்காரு இது மேட்ச் த ஃபாலோயிங்ல ஏதாவது ஒன்று கேட்கலாம் கரெக்டான ஏதாவது மேட்சை கரெக்டாக கண்டுபிடிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று கேட்கலாம் ஓகேவா ரைட் அடுத்தது ஸோ யோகா பொறுத்து பேச நிறையவே இருக்கு பொறுமையா பார்ப்போம் ஓஹோ பேச நிறையவே இருக்கு பொறுமையா பார்ப்போம் இங்கேயே நான் எழுதியிருக்கேன் அதனால ஒரு சின்ன ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் போயிட்டு வந்துருங்க ஓகேவா நம்ம பார்க்கலாம் பேச நிறையவே இருக்குன்னு இங்கேயே நான் எழுதி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா ஆமா அதனால பிரேக் போயிட்டு வந்துருங்க 10:45க்கு வந்துருங்க பார்த்துடலாம் ஓகே 10:45க்கு வந்துருங்க மக்களே ஓகே ஸோ யோகா இதை பற்றி நிறைய விஷயங்கள் இன்டர்வியூவில் வந்து கேட்பாங்க ஓகேவா. அதுக்கப்புறம் நம்ம லைஃப் ஸ்டைல் அப்படின்றது நமக்கு லைஃப் ஸ்டைலாகவும் இது அமையும், லைஃப் ஸ்டைல் லேர்னிங்காகவும் அப்படின்றது அமையும். ஓகே ஒன்றும் இல்லை, இந்த யோகா பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ பேசிஸில் கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா, இப்போ யோகா அப்படின்றது என்ன மதம் சார்ந்த ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகே அதுக்கப்புறம் அதில் இப்போ யோகாசனம்லாம் நிறைய பேர்த்தோட ஹாபியாக இருக்கும் அப்படின்னா அந்த அதுக்கான காரணங்கள் என்ன, யோகா பண்ணோம்னா உடம்பு நல்லா இருக்குன்னு சொல்கிறது உண்மையா, ஓகே இது மாதிரிலாம் ஜென்ரலான கொஸ்டின்ஸ் வந்துருக்கும். அதை நம்ம பார்க்கலாம். சப்போஸ் இந்த யோகாவுக்கும் எக்ஸசைஸுக்கும் வந்து வித்தியாசங்கள் வந்து என்ன அப்படின்னா, எக்ஸசைஸ் அப்படின்றது ஒரு பீரியாடிக்கல் ரிதமிக் மூவ்மெண்ட் தான் வந்து எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. பீரியாடிக்கல் அண்ட் ரிதமிக் மூவ்மெண்ட்டாக இருக்கணும், அதான் வந்து எக்ஸசைஸு. யோகா அப்படின்றது எக்ஸசைஸ்ன்றது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், யோகா அப்படின்றது ஸ்லோவாக இருக்கும் சரிங்களா. யோகா அப்படின்றது உடல் அமைதிப்படுத்துறதுக்காக, தியானம் அப்படின்றது மனதை அமைதிப்படுத்துறதுக்காக இருக்கும். தியானம் அப்படின்னா மனதை அமைதிப்படுத்துறது, மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு, மென்டல் ஸ்டெபிலிட்டிக்கு தியானம். ஃபிசிக்கல் ஸ்டெபிலிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த யோகான்னு சொல்லுவாங்க. நம்ம இயற்கையில் வந்து நம்ம வந்து என்ன இப்போ சிவிலைஸ்டாக 2021 அந்த மாதிரி சுற்றிட்டு அலையலாம், கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு ஜூமில் வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு சுற்றிட்டு அலையலாம். ஆனால் இயற்கைப்படி மனிதன் அப்படின்றவன் வந்து என்னென்னா ஒரு சிம்பிளான ஒரு அனிமல் தான். அது வந்து ஒரு சோஷியல் அனிமல், இன்னும் கொஞ்சம் சொல்ல போனால் சோஷியல் அனிமல், அவ்வளோதான் வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை. ஓகே ரைட். இதில் ஒரு விஷயம், ஒரு இன்னர் பீஸ் அப்படி எடுத்துக்கலாம் சரிங்களா. அதில் வந்து என்ன விஷயம்னா, இந்த மனிதன் வந்துட்டு அந்த ஒரு காட்டில் வாழ்ந்த அந்த காலகட்டம், ஹோமோசேபியன்ஸ் வந்து காட்டில் வாழ்ந்த காலகட்டங்களில் வந்து என்னன்னா அவனுக்கான அந்த உணவு தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காக அவன் பாட்டு சுற்றிக்கிட்டே இருப்பான். காட்டில் மரத்து மேலே ஏறுறது, கீழே பதுங்கு குழிய தாவறது, மேலேருந்து கீழே குதிக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அவனுக்கு அந்த இன்புட் கலோரியும் அவுட்புட் கலோரியும் வந்து பார்த்தோன்னா ஈக்குவலாக இருக்கும். அதனால அந்த உடல் அப்படின்றது ஃபிட்டாக இருந்தது. நைட்லலாம் தூங்கிடுவான், பகலில் வந்து விழிச்சிட்டு இருப்பான். ஏன்னா வந்து நம்ம எல்லாமே டயர்னல் கிரியேச்சர்ஸ், பகலில் ஆக்டிவாக இருக்கிற மக்கள், ஆக்டிவாக இருக்க வேண்டிய அல்லது இருக்கக்கூடிய ஒரு அனிமல் தான் நாம. ஆனால் வந்து இந்த லைஃப் ஸ்டைல் வந்து மாறும் பொழுது வந்து என்னன்னா, நம்ம இன்னைக்கு அர்பன்ல வந்து மாறிட்டோம், எடுத்தா வண்டி, இறங்கினா காரு, ஏறினா ஃப்ளைட்ன்ற மாதிரி நம்ம இருக்கிறோம் இல்லையா. இதனால வந்து என்ன ஆயிடும்னா நம்மளோட மூவ்மெண்ட்டே வந்து கம்மி. நீங்க எத்தனை பேர் வந்துட்டு தலைக்கு மேல கையை வந்துட்டு ஒரு நாளைக்கு உயர்த்துறீங்க? தலைக்கு மேல வந்து ஒரு கையை வந்துட்டு எத்தனை பேர் நீங்க ஒரு நாளைக்கு வந்து உயர்த்துறீங்க? அதே மாதிரி எத்தனை பேர் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா குனிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா காலோட பெருவரில தொடுறீங்க சரியா? ஏன்னா இந்த மாதிரி அல்லது சைடில் திரும்புறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் இருக்கு இல்லையா. இது எல்லாமே வந்து நடந்ததுனா தான் அந்த டோட்டல் பாடியும் வந்து ஒர்க் ஆகுற மாதிரி, டோட்டல் எல்லா ஹார்மோன்ஸும் சரியாக இருக்கும், பிளட்டு நல்லா ஃப்ளோ ஆகும், ஜாயின்ஸ் எல்லாமே லூப்ரிகன்ட், ஜாயின்ஸுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஈரப்பதம் அப்படின்றது கிடைக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள். ஆனால் இது எல்லாமே நம்ம பண்ணாமல் போகிறோம், ஏன்னா நம்மளோட நவீன முறையில் இருக்கக்கூடிய வாழ்க்கை சரிங்களா. ஸோ இதுக்காக வந்து உள்ள வர்றதாங்க யோகா. ஸோ அப்போ யோகான்னு நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா நம்மளோட அதாவது இந்த ஒவ்வொரு அனிமல், அதாவது மீன்கள், அதுக்கப்புறம் ஆம்பிபியன், அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம எவல்யூஷன் தெரியும் இல்லையா. ஃபர்ஸ்ட் வந்து ஃபிஷ்ஷு, ரெப்டைல்ஸு, ஃபிஷ்ஷு, ஆம்பிபியன், ரெப்டைல்ஸு, குவாட்ரிபோடு, பைபோடு பறவைகள், பேர்ட்ஸு, அதுக்கப்புறம் பைபோடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சிம்பன்சி, ஒராங்குட்டான், அதுக்கப்புறம் ஹியூமன் பீயின்னு சொல்லி வருது இல்லையா. இது எல்லாத்தோட அந்த மூவ்மெண்ட், பாடி மூவ்மெண்ட்டே நம்ம வந்து யோகாவாக பண்ணுவோம். பூனை மாதிரி நடக்கிறது சரிங்களா, சவாசனம்னு சொல்லிட்டு அப்படி படுத்திருக்கிறது சரி. இந்த மாதிரி எல்லா அனிமலோட மூவ்மெண்ட்டையும் நம்ம வந்து பண்ணும் பொழுது வந்து என்னன்னா, இந்த மூவ்மெண்ட் எதுக்கு சார் வேணும், நம்மலாம் இப்போ 4 கால நடக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம நவீன காலத்துல எதுக்கு சார் நடக்கணும்னு சொல்லி நம்ம கேட்போம். ஆனா இதே இது வந்து நம்ம ஒரு ஆதி காலத்துல இருந்தோம்னா வேற வழியே இல்லை, ஒரு பதுங்கிட்டு வந்து ஒரு புலியை வந்து வேட்டையாடும் போது நம்ம வந்து கண்டிப்பா பதுங்கிட்டு தான் நம்ம போயிருந்திருப்போம். இல்ல புலி வந்து நம்மளை விரட்டிட்டு வருதுன்னா நம்ம பதுங்கிட்டு 4 கால தான் போயிருப்போம், கிரீப்பிங் பண்ணியிருக்க வந்திருப்போம், கிராலிங் பண்ணி இருந்திருப்போம். சொல்லுது புரியுதா? அப்போ அந்த எல்லா மூமெண்ட்டையும் ஒன்று சேர்த்து கொடுக்குறதாங்க யோகா, வேற ஒன்றும் இல்லை. ஸோ யோகா இஸ் சயின்ஸ், அவ்வளோதான். இது வந்து ரிலீஜியன்லாம் கிடையாது. எவனுக்குலாம் எந்தெந்த மனுஷனுக்குலாம் உடம்புன்னு ஒன்று இருக்குதோ அவன் எல்லாமே யோகா பண்ணணும், அவ்வளோதான் சரிங்களா. அது வந்து எந்த ரிலீஜனாக இருந்தாலும் சரி, இதுதான் வந்து சயின்டிஃபிக் ஆஸ்பெக்ட் ஆஃப் யோகாங்க, வேற ஒன்றும் இல்லை. இன்டர்வியூவில் வந்து இதை பற்றின டீட்டெயிலாக வந்து கேட்பாங்க. நான் கிளிம்சஸ் கொடுத்துட்டேன் ஓகேங்களா. ஸோ யோகானா இந்த விஷயங்கள்லாம் இருக்குது, இதுக்கு மேலே நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி பேசணும்னா அதை பற்றி லெக்சர் வந்து மணிக்கணக்கில் எடுக்கணும். பட் பேசிக்காக இது மட்டும் உங்களுக்கு போதும் ஓகேவா ரைட். அது வந்து பார்த்துங்க. ஸோ யோகா வந்து நமக்கு இன்டர்நேஷனல் டே ஆஃப் யோகான்றதை யுனைடெட் நேஷனை அங்கீகரிச்சிருக்காங்க ஓகே. ஜூன் 21 நமக்கு தெரியும், சம்மர் சால்ஸ்டைஸ் அப்படின்றது நமக்கு தெரியும் ஓகேவா ரைட். அதுக்கப்புறம் யோகா அப்படின்றது யோகா போஸ்டர் நம்ம டெய்லி வந்து யோகா பண்ணுறபோது என்னென்னா ஹார்மோன்ஸ் எல்லாமே கரெக்டாக பேலன்ஸ்டாக அமையும். ஸோ அப்போ வந்து உடல் மனம் ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா சரியான வகையில் இருக்கிறதுக்கு இது உதவும், அவ்வளோதான். ஏன் சார் இப்போ அந்த காலத்துல இருக்கவங்களாம் யோகாலாம் பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். அந்த காலத்துல இருந்தவன் வந்துட்டு இந்த மாதிரி வண்டியில ஃபிளைட்ல எல்லாம் போகலையே, அவன் வந்து காட்டுல நடந்தானே போனான், எவ்வளவு தூரமா இருந்தாலும். அப்போ அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து என்னது, அவன் காட்டுக்குள்ள நடக்கும் போதே எல்லா விஷயங்களும் அவன் பண்ணியிருப்பான், குதிக்கிறது, மரத்துல தாவறது, ஒரு கிளையில இருந்து ஒரு கிளைக்கு போறது எல்லாமே பண்ணியிருந்திருப்பான். அதனால அவனுக்கு வந்து இந்த மாதிரி யோகா அவனுக்கு தேவையில்லை. ஏன்னா அவன் லைஃப் ஸ்டைலே யோகா தான். சரிங்களா, நம்ம தான் யோகாவை லைஃப் ஸ்டைல் எடுத்துட்டு வரோம். அவனோட லைஃப் ஸ்டைலே யோகா தான். அதனால அவன் அப்படி இருந்திருக்கான், அவன் ஆரோக்கியமா இருந்திருக்கான். ஓகேங்களா, அதனால இந்த காலத்துல நவீன காலத்துல நமக்கு யோகான்றது வேணும்ன்றது ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே ரைட், அடுத்தது போகலாம். லிவிங் ஆர்கானிசம் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் ஹேபிடேட்ஸ் அப்படின்றது இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்ம பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆகிட்டு வர்றது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட்டு அது 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 வர்றது அதெல்லாமே இதோட லிங்க் ஆகுது, வேற ஒன்றும் கிடையாது. சரிங்களா, இப்போ சென்னை டு சேலம் வந்து அந்த 8 வழிச்சாலை பிரச்சனைலாம் வருது இல்லையா, அதெல்லாம் இது சம்மந்தப்பட்டது தான். ஓகே ரைட், ஒரு ஹேபிடேட் வந்து எப்படிலாம் குறையுது அப்படின்றதான். சரிங்களா, ஹேபிடேட் வந்து எப்படிலாம் குறையுது அப்படின்றதான். ஸோ உங்களுக்கு ஸ்லோவாக வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து அப்பியர் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா, நான் இப்போ வந்து பேஜ் நம்பர், அதாவது புக்கில் வந்து பேஜ் நம்பர் 109, சாரி 89, ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ புக்கில் பேஜ் நம்பர் 89க்கு போயிட்டேன், 89 மேலே. ஓகே, ஸோ இதில் வந்து இந்த ஹேபிடேட் அடாப்டேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. திஸ் வாஸ் தி மெயின்ஸ் கொஷின் அஸ் வெல் அஸ் த ப்ரிலிமினரி கொஷின்ங்க. சரியா, ரைட். எப்படின்னா, நம்ம வாழ்கிற ஹேபிடேட் வந்து எப்படி இருக்குது, அதாவது நம்ம அனிமல்ஸ்லாம் வந்து வாழுது அப்படின்னா அதெல்லாம் எந்த கண்டிஷனில் வந்து இருக்குது, அது வந்து என்னென்ன அடாப்டேஷன் பண்ணியிருக்குன்றது நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் எப்பயும் சொல்கிறது தான், எக்காலத்துக்கும் அதே தான். உண்மையை வந்து ஒரு டைமும் ஒரே மாதிரி தான் சொல்ல முடியும். நீங்கள் எந்த அளவுக்கு இதில் புரிஞ்சுக்கிறீங்கன்றதான் விஷயம். எல்லா புக்கும் நம்மகிட்ட தான் இருக்குது, எல்லா நோட்ஸும் நம்மகிட்ட தான் இருக்குது. ஓகேவா ரைட், இதை கவனிங்க. ஹேபிடேட் அடாப்டேஷன் அப்படின்றத கவனிங்க, எப்படி வந்து ஒவ்வொரு உயிரினமும் தான் வாழ்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆயிருக்கு அப்படின்றதான் இந்த இடத்துல விஷயம். சரிங்களா ரைட். In the sea, plant and animals are surrounded by saline water, salty water. Most of them use air dissolved in water. Okay வா, அதாவது தண்ணிக்குள்ள வந்து கரைஞ்சிருக்கும் இல்லையா காத்து, அதை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்குதுன்னு சொல்றாங்க. எது, இந்த சீல இருக்கக்கூடிய பிளான்ட் எல்லாமே. அதுக்கப்புறம் பாருங்களேன், இந்த there is very little water available in the desert. It is very hot in the daytime and very cold in the night time. The desert animal and plant desert live on the desert and breathe air from the surroundings. Okay, இது இந்த கதையெல்லாம் இருக்கட்டும். Desert and the sea, camel and the fish. Body structure and camel helps to survive the desert conditions. Camel have the long legs. நல்லா புரிஞ்சுங்க, இதெல்லாம் வந்து டெசர்ட் அனிமலோட ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லி கேட்குறாங்கன்னா இதெல்லாம் நம்ம எழுதி ஆகணுங்க, வேற ஒன்றும் இல்லை. கேமலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி அந்த, அதுவும் மிக முக்கியமாக நிறைய அனிமல்ஸ் இருந்தாலும் கேமலுக்கு வந்து எப்படி அடாப்டபிலிட்டி இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. கேமல்ஸ் have long legs which help to keep their bodies away from the heat of the sand. ஒருவேளை வந்து மணல் அப்படியே படுத்து உருண்டுட்டு போற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்க, இப்போ பாம்புலாம் வந்துட்டு மணல்ல போற மாதிரி இருந்துச்சுன்னா அது எவ்வளவு ஹீட்டா இருக்கும், பாலைவன மணல். சரிங்களா, அதனால கேமல் வந்து பெரிய அனிமல், அதனால அது வந்து என்ன பண்ணும், கொஞ்சம் உயரமா வச்சுக்கிச்சுன்னா தான் வந்து என்ன பண்ணும், ஹீட் வந்து இருக்காது. அதனாலதான் நீங்க வந்து இந்த சம்மர் டைம், இப்போதைக்கு சம்மர் டைம், இந்த டயத்துல டேபிள் ஃபேன் போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லது. ஒருவேளை சீலிங் ஃபேன் போடுறீங்க அப்படின்னா காத்து வந்து உங்களுக்கு சூடாதான் கிடைக்கும். அதுக்கு காரணம் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த நேரத்துல நம்ம கம்ப்யூட்டர் ஜி சயின்ஸ் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, பாருங்க, ஒரு இதான் வந்துட்டு ரூஃப் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டீங்கன்னா, இதான் ரூஃப் அப்படின்னா நீங்கள் எங்கே தான் சீலிங் ஃபேனை வந்து தொங்குது, இப்படி வந்து சீலிங் ஃபேன் இருக்குது, நீங்கள் கீழே இப்படி உட்காந்துருக்கீங்க அப்படின்னா, ஏன்னா நமக்கே தெரியும் ஹீட்டான காற்று எல்லாமே மேலே தானே போகும்னு சொல்லி தெரியும், ஹீட்டான காற்று எல்லாமே மேலே போகும். சரிங்களா, இப்படி மேலே போயிட்டு இருக்கும் நார்மலாக அந்த ஹீட்டான சம்மர் டயத்தில். சரிங்களா, அப்போ என்ன ஆகுனா அந்த காற்றை பிடிச்சி நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணிடுறீங்க, கீழே தள்ளிடுறீங்க. சரிங்களா, மறுபடியும் பிடிச்சி சீலிங் ஃபேனை வச்சு நம்ம கீழே தள்ளிட்டோம்னா அது சூடாக தான் இருக்கும். இமேஜின் பண்ண முடியுதா? இதுக்கு பதிலாக நீங்கள் இந்த சமயத்தில் டேபிள் ஃபேன் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. டேபிள் ஃபேன் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஹீட்டான காற்றுலாம் மேலே இருக்கும், ஓரளவுக்கு கோல்டான காற்று வந்து கீழே இருக்கும். ஸோ அதை வந்து நம்மளால் டேபிள் ஃபேன் வச்சுட்டு நம்ம போட்டுக்கிட்டோம்னா அது வந்து கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள் உங்களோட சைடு. அதுக்கப்புறம் அறிவியலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகேவா ரைட். ஸோ திஸ் சீக்ரெட். ஓகே ரைட். அடுத்தது அடாப்டேஷன்ஸ். தி எக்ஸ்க்ரீட் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் யூரின். அந்த கேமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் யூரின் வந்து விடுன்றாங்க. தேர் டங் இஸ் ட்ரை அண்ட் தே டு நாட் ஸ்வெட்டு. அதுக்கு வந்து வேர்க்கவே வேர்க்காதாமா. எதுக்கு? கேமலுக்கு. ஆமாம், வேர்த்துச்சுன்னா தண்ணியெலாம் அதில் போயிடுச்சுன்னா அப்புறம் இதுக்கு கிடைக்காது இல்லையா. அதனால அந்த மாதிரி ஒரு ஒரு ப்ராசஸ். சின்ஸ் கேமல் லூஸ் வெரி லிட்டில் வாட்டர் ஃப்ரம் தேர் பாடிஸ், தே கேன் லிவ் ஃபார் மெனி டேஸ் வித்தவுட் வாட்டர். ஒரு வாரம் கூட அந்த மாதிரி தண்ணி குடிக்காமல் இருக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா ரைட். அடுத்தது கில்ஸ் ப்ரெசன்ட் இன் த ஃபிஷ். ஓகே, இது வந்து இது கொடுத்துட்டாங்க. இது ஃபிஷ்ஷுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபிஷ்ஷுக்கு வந்து அந்த ஜில்ஸ்ன்னு சொல்லியிருக்கு, செவுள்கள் அப்படின்ற மாதிரி தமிழில் சொல்லுவாங்க. இது வந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த கில்ஸ் தான் வந்துட்டு தண்ணியில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை வந்துட்டு உள்ளுக்குள்ளே எடுத்து கொடுக்குது அப்படின்றாங்க. இதுக்கு ஈக்குவலாக நம்ம ஹியூமனோட லங்ஸ்ல வந்து இருக்கிறது ஆல்வியோலைன்னு சொல்லுவாங்க. ஆல்வியோலை அப்படின்னா லங்ஸ்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன சாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஏர் சாக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இதுதான் வந்து இந்த கொரோனாவில் டேமேஜ் ஆகிட்டு இருக்குது. கொரோனா கிருமி வந்து இந்த ஆல்வியோலை அப்படின்னா இந்த பலூனை வந்து டேமேஜ் பண்ணி விட்டுருச்சுன்னா டோட்டலாகவே அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் ஆகிடும். அவங்களால மூச்சை வந்து உள்ளுக்குள்ளே இழுக்க முடியாது. சரிங்களா, இது வந்து நமக்கு டெரஸ்ட்ரியலா லேண்டில் வாழ்கிற நமக்கு, பட் இதே இது மீன்களுக்கு வந்து ஜில்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. அந்த ஜில்ஸ் தான் வந்து என்ன பண்ணுது, தண்ணியில் இருக்க ஆக்சிஜனை வந்துட்டு எடுத்து கொடுக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அவ்வளோதான் அந்த டெசர்ட் இதை சொல்லிட்டு இருக்காங்க. கேமல் திஸ் வாஸ் த மெயின்ஸ் கொஸ்டினுங்க. டெசர்ட்ல வாழ்ற அனிமலோட அடாப்டபிலிட்டி பற்றி சொல்லுங்கப்பா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. சரிங்களா, அதே மாதிரி சவானாவுக்கும் கேட்டிருப்பாங்க. எடுத்து பார்த்துங்க, ஓகேவா, ரைட். அடுத்தது ஹேபிடேட் அப்படின்னா நம்ம எந்த இடத்துல, டுவெல்லிங் பிளேஸ் அப்படின்னா எந்த இடத்துல வசிக்கிறோம் அப்படின்றது, தாமசிக்கணும், ஐ மீன் வசிக்கிற இடம் தான் வந்துட்டு அந்த ஹேபிடேட்னு சொல்லுவாங்க. ஸோ டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட்டு அதை வந்து ஃபாரஸ்ட், கிராஸ்லேண்டு, டெசர்ட்டு, கோஸ்ட்டு, சொல்லுங்க. அதாவது பெரும்பாலும் ஒரே மாதிரி ஃப்ளக்சுவேட் ஆகாம போட்டோ பீரியடிசம் வந்து இருக்குன்னா அது ஜாகிரபிகலா எந்த ஏரியா, அதான் கொஸ்டின். சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். போட்டோ பீரியடிசம் வந்து மோரார்லெஸ் மாறவே இல்லை சார், ஒரே மாதிரி தான் சார் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது எந்த ஏரியா, அதான் கொஸ்டின். ட்ரை பண்ணுங்க. ஆன்சர் பண்ணணும். ஒரே மாதிரி இருக்கு சார் அப்படின்றது எஸ், ஈக்குவேட்டர் வில் பி த ஆன்சர். ஏன்னா ஈக்குவேட்டர்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி போட்டோ பீரியடிசம் இருக்கும். சரியா, அந்த 12 hours அப்படின்றதே இருந்துட்டு இருக்கும் இல்லையா, 12 hours டே 12 hours நைட்ன்றது எப்பயுமே இருந்துட்டு இருக்கும் இல்லையா. ஸோ அதை வச்சு தான் மீன் பண்ணுறோம், வேற ஒன்றும் இல்லை. சரியா, இந்த கான்செப்ட்லாம் நான் தான் சொல்றேன், கான்செப்டுவல் ஓரியன்டாக நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா எப்படி சுற்றி அடிச்சு கேட்டாலும் நீங்கள் சொல்லிடலாம். சரியா, ஆனால் இங்கே பாருங்க போட்டோ பீரியடிசம் அதை பற்றி இங்கே கொடுக்கல. பட் ஆனால் அந்த கொஸ்டின், இது வரைக்கும் வந்த கொஸ்டினா இந்த மாதிரி லிங்க் பண்ணி கொடுக்கும் பொழுது நம்ம அந்த அளவுக்கு நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஓகேவா, என்சிஆர்டி முடிக்கிறதுன்றது இந்த வகையிலேயே நம்ம ஒரு வகையில் நம்ம படிக்கணும். ஓகேவா, ரைட். அடுத்தது அடாப்டேஷன் டஸ் நாட் டேக் பிளேஸ் இன் எ ஷார்ட் டைம். சரிங்களா, அடாப்டேஷன், ஓகே, இங்கே கவனிங்க. அடாப்டேஷன் அப்படின்றது என்னது, தகவமைப்புத்தல் அப்படின்ற மாதிரி தமிழில் சொல்லுவாங்க, தக அமைத்தல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, அதாவது ரைட், ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஈக்குவேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலான டே அண்ட் ஈக்குவலான நைட் இருக்கும்ல, ஆல்மோஸ்ட் 12 மணி நேரம் தான் இருக்கும். எல்லா நாட்களையும் பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணி நேரம் தான் இருக்கும். ஒழிஞ்சு சம்மர் வின்டர் அப்படின்ற சீசனே கிடையாது இல்லை, கென்யா இந்த மாதிரியான ஈக்குவேட்டர் பாசிங் கண்ட்ரீஸ்ல எல்லாம். ஸோ அப்போ அந்த போட்டோ பீரியடிசம்ன்றது மோரார்லெஸ் ஈக்குவலாக தான் இருக்கும், ஃப்ளெக்சுவல் ஆகாமல் டெய்லி 12 மணி நேரம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் முன்னாடி. ஸோ அடுத்து நம்ம போகிறோம், இந்த இடத்துல அடாப்டேஷன் சொல்லி சொல்கிறோம். அடாப்டேஷன் என்னது, அந்த அனிமல்ஸ்லாம் வந்து எப்படி தன்னைத்தானே வந்து மாற்றிக்குதுன்னு சொல்கிறது. இது ஒரு கொஞ்சம் முக்கியமான பகுதி. இதில் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும், கவனிச்சிங்கன்னா திங்க் ஆஃப் அனிமல்ஸ், எலிஃபென்ட், எலக்ட்ரிக் ஃபென்சஸ், ஸ்கிப்பிங் எக்ஸட்ரா. ஓகே, ஒன்றும் இல்லை. இப்போது அதாவது யோசிச்சு பாருங்கள், ஒரு மாடு இருக்குன்னா அதை வந்து ஜல்லிக்கட்டுக்கும் வளர்க்குறாங்க, அதே மாதிரி வண்டி இழுக்கிறதுக்காக வளர்க்குறாங்க, அதே மாதிரி வண்டி இழுத்துட்டு போகுது, அதே சமயம் ஏறு உழவுலாம் செய்யுது. இதே ஒரு டாக் இருக்குது அப்படின்னா அந்த டாக் வந்து சர்க்கஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுது. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைக்கிள் பார்த்தீங்கன்னா சின்ன சைக்கிள் மாதிரி மிதிக்கிறது, சைக்கிள் மேலே வண்டி மேலே ஏறி உட்காடுறது, தாவறது, வண்டியில் போயிட்டு இருக்கும்போதே 2 பக்கமும் வேடிக்கை பார்க்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணதை நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ இதெல்லாம் காரணம் வந்து என்ன அப்படின்னா இந்த நம்ம எவல்யூஷனில் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது ஃபிஷ்ஷு, ஆம்பிபியன், ரெப்டைல்ஸு, அப்புறம் குவாட்ரிபோட்ஸு, பைபோட்ஸு, அதுக்கப்புறம் சிம்பன்சி, அதுக்கப்புறம் மனுஷனுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுதானே எவல்யூஷனோட ஆர்டரு. இந்த ஆர்டரில் நம்ம மேலேருந்து கீழே போக அதாவது ஹியூமன், அதுக்கப்புறம் சிம்பன்சி, அதுக்கப்புறம் குவாட்ரிபோடு, பைபோடு, அதுக்கப்புறம் குவாட்ரிபோடு, அதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி முன்னோக்கி நம்ம போக அந்த அறிவுத்தன்மை அப்படின்றது கம்மியாகும். அறிவுத்தன்மைன்னா அந்த அடாப்டபிலிட்டி அப்படின்றது கம்மியாகுங்க, வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு எறும்பை பிடிச்சி உங்களால் பழக்க முடியாது, ஆனால் ஒரு நாய்க்குட்டியை பிடிச்சி உங்களால் பழக்க முடியும், உங்களுக்கு ஏற்ற மாதிரி பழக்க முடியும். சொல்றது புரியுதா? அப்போ இதுதான் இந்த அடாப்டேஷனோட ஸ்கில்ஸ், வேறு எதுவும் கிடையாது. இப்போ கூட இந்த திங்க் ஆஃப் அனிமல்ஸ் லைக் என் எலிஃபென்ட்னு சொல்லி எதுக்கு போட்டிருக்கேன்னா, இந்த கோயம்புத்தூர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், ஒசூர், இந்த மாதிரி பொள்ளாச்சி இந்த மாதிரி பகுதிகளில் வந்து விவசாய நிலங்களை பாதுகாக்கிறதுக்காக மின்வேலி வந்து போட்டிருப்பாங்க. மின்வேலியை வந்து போட்டாங்கன்னா அதை யானை அதை தொட்டுச்சு அப்படின்னா அது வந்து யானைக்கு ஷாக் அடிக்கும். அந்த மாதிரி வந்து கரண்ட் பாஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து ஆன் ஆஃப் ஃபேஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு 2 செகண்ட் ஆன்ல இருக்கும், அப்புறம் மீதி 8 செகண்ட் ஆஃப்ல இருக்கும். அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கும் போது இந்த யானை வந்து இதை கத்துக்கிட்ட உடனே ஓஹோ இந்த நேரத்தில் கரண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா அது ஸ்கிப் பண்ணிடலாமா, ஜம்ப் அடிச்சது அந்த அந்த வேலியை வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லாத நேரம் பார்த்தீங்கன்னா கை வச்சு பிடிங்கிடுறது, அதுக்கப்புறம் கரண்ட் வந்து டக்குன்னு விட்டுறது, இப்படியே பண்ணி 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 அதை அடாப்ட் ஆயிடுச்சுன்னு சொல்ல வரேன். அதுக்காக தான் இந்த இது நான் சொல்ல இருக்கேன். ஸோ நம்மளை மாதிரியே நம்ம இந்த அனிமல்ஸும் வந்து அடாப்ட் ஆகுது, சரிங்களா? அந்த அடாப்டேஷனுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கான்டெம்பரரி எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். ஏதோ ஒரு அனிமல் ஏதோ ஒரு இது அடாப்ட் ஆகுது அப்படின்றதுக்கு கரண்ட்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. நான் வந்து ஒரு யானைக்குட்டியை சொல்லிட்டேன், நாய்க்குட்டியை சொல்லிட்டேன். நாய்க்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டருக்கு தகுந்த மாதிரி அது அடாப்ட் ஆகிடுது, சரிங்களா? ஒரே நாய்க்குட்டி ஒரு ஐ மீன் 2 நாய்க்குட்டி ஒரே ஒரு நாயிலிருந்து பிறந்துச்சுனாலுமே அந்த ஒவ்வொரு நாய்க்குட்டியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்களோட அந்த அந்த எஜமானரோட ஐ மீன் மாஸ்டரோட இதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கும். அவ்வளோதான் லாஜிக். ஸோ பேர்டோட ஸ்லீப்பிங் பேட்டர்ன் சொல்லலாம், ஓகேவா? மங்கி வந்து அடாப்ட் ஆகிருக்கு. மங்கி வந்து இப்போ ரோட்டோரமாக இருக்கிற மங்கிலாம் எதுவுமே போயிட்டு இதெல்லாம் பண்ணுறது கிடையாது. அது ஐ மீன் உள்ளுக்குள்ளே காட்டுக்குள்ளெல்லாம் போய் பழந்தேறது கிடையாது. நம்ம கொடுக்குற பார்லேஜி பிஸ்கட்டையும், சரிங்களா, பாப்கார்னையும் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்குங்க அந்த மங்கியெல்லாம், ஓகேங்களா? கொரோனா சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன், சரி பரவாயில்ல. கொரோனா வந்து பார்த்தீங்கன்னா எஸ் கொரோனா வந்து சொல்லியிருக்கீங்க, எஸ் கொரோனா வந்து இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம், சரிங்களா? ஆமாம். நாய்க்குட்டிலாம் பார்த்தீங்கன்னா கிராஸ் த ரோடு, கிராஸ் வந்து சிக்னல் போட்டதுக்கப்புறம் கிராஸ் பண்ணுறது, அதெல்லாமே வந்து பண்ணிக்குது. இதெல்லாம் வந்து அடாப்டேஷன்ஸ், ஓகேவா? இது மாதிரி தான் கொரோனாவும் அடாப்ட் ஆகிருக்குன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான், ஓகேவா? ஏதோ நமக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினைக்காதீங்க, தயவு செஞ்சு. எல்லா அனிமலுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மூளை வளர்ச்சி, அறிவு வளர்ச்சியெலாம் இருக்குது, சரிங்களா? இந்தியாவுக்கு தகுந்த மாதிரி கொரோனா வந்து கஸ்டமைஸ் ஆகிடுச்சு, சரிங்களா? ஆமாம், அதுதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை, சிம்பிள். அப்புறம் லுக் அட் கொரோனா ஆல்சோ பாருங்க, கொடுத்துருக்கேன் பாருங்க, கொரோனா லுக் அட் கொரோனா ஆல்சோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கொரோனாவும் நமக்கு அடாப்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அடாப்டபிலிட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியம், நல்லா புரிஞ்சுங்க. இந்த இந்த அடாப்டேஷன் வந்து என்ன நடக்கும்னா, ஒரு 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 அனிமல் வந்துட்டு ஒரு இடத்துல ஒன்று உயிர் வாழணும், அதாவது சூழ்நிலை மாறுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஒரு இடத்துல ஒரு அனிமல் இருக்கு, ஆனால் அந்த இடத்தோட சூழ்நிலை மாறுது அப்படின்னா ஒன்று அந்த அனிமல் அந்த இடத்த விட்டு காலி பண்ணணும், இல்லை அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும், இல்லை அப்படின்னா செத்து போயிடணும். இந்த 3 தான் நடக்கும். ஒன்று அந்த இடத்த விட்டு ஓடி போயிடும், இல்லைன்னா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கும், இல்லாட்டி செத்து போயிடும். இந்த 3 தான் நடக்கும், சரியா? இது எல்லா விஷயத்துலையும் நம்ம சொல்லலாம், சரிங்களா? எஸ், மியூட்டேஷன் தான், ஓகேவா? இது மைக்ரோ ஆர்கானிசம் மியூட்டேஷன் சொல்லலாம். இப்போ பெரிய பெரிய அனிமலுக்கு வந்து என்ன சொல்கிறோம், சரிங்களா? இப்போ வேற வழியே இல்லை, நம்ம இங்கே தான் வாழ்ந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா அதுக்கு இந்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்கும், இல்லை அப்படின்னா அது வெளியில் போய்டும், அந்த இடத்த விட்டு வெளியில் போய்டும், அந்த மாதிரி தான், ஓகேவா? ஸோ இது 3 தான், அதை நல்லா கவனிச்சுங்க, வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு அடுத்தது டெசர்ட்ல. இதில் வந்து பாருங்க, டெசர்ட்ல வந்துட்டு இது டெசர்ட்டோட இதுவும் வந்து வேணுங்க, ஹேபிடேட் எப்படிலாம் அடாப்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. இதுவும் திஸ் வாஸ் த கொஷின்ங்க, சரியா? ப்ரிலிமினரி கொஷின். டெசர்ட்ல இருக்க பிளான்ட், இந்த படத்தை பாருங்களேன், படம் பார்த்து கதையை சொல்லுங்க, பதிலை நான் சொல்கிறேன், ஓகேவா? அதாவது இங்கே இருக்கிற செடியில் இங்கே இருக்கிற அந்த ஃபுட்டுலாம் பார்த்தீங்கன்னா அந்த தண்டில் சேர்த்து வச்சிருக்குது. இந்த அந்த கள்ளி செடி, அடிபோடி கள்ளி, சப்பாத்தி கள்ளின்லாம் பாட்டு வரும் இல்லையா, இது வந்து அந்த கள்ளி செடி தான், சரிங்களா? ரைட். இந்த செடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்டில் வந்து அந்த இதை வந்து சேர்த்து வச்சுருக்கோம். இதில் அதாவது நல்லா புரிஞ்சுங்க, இந்த டெசர்ட்டில் வந்து தண்ணியே இருக்காதுங்க, ஆனால் அந்த தண்ணியெல்லாம் எடுத்து சேர்த்து இந்த தண்டில் வச்சுருக்கோம். இந்த சப்பாத்தி கள்ளியெல்லாம் நீங்கள் உடச்சிங்கன்னா ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்கும், உள்ளுக்குள்ளே ஃப்ளஷாக தான் இருக்கும், பார்த்துருப்பீங்க, ஓகேவா? இந்த கத்தாழையெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, கத்தாழையெல்லாம் வறட்சிக்கான செடி தான் அதெல்லாமே, ஆனால் வெளியில் தண்ணி இருக்காது, ஆனால் உள்ளுக்குள்ளே தண்ணி இருக்கும், ஓகே? இதுதான் அந்த சப்பாத்தி கள்ளி. பார்க்குறது சப்பாத்தி மாதிரி இருக்குது, ஆனால் அது கள்ளி செடி, அதனால் அதோட பேர் சப்பாத்தி கள்ளி, ஓகேவா? ரைட். இது வந்து வேர் வந்து ரொம்ப ஆழமாக போகுங்க. அதே மாதிரி இதில் முள்லாம் இருக்கும், சரிங்களா? அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து இந்த ஒரு வேக்சி கோட்டிங் வந்து இருக்கும். ஏன்னா டிரான்ஸ்பிரேஷன் அதிகமாக ஆகக்கூடாது, அந்த நீராவி போக்குன்றது வாட்டர் லாஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஆகக்கூடாது. அதுக்காக இந்த இடத்துல வந்து என்ன இருக்கும், கோட்டிங்லாம் வந்து இருக்கும், சரியா? இது அதுக்கப்புறம் இதெல்லாமே ஷார்ப்பாக இருக்கும், சரிங்களா? இதோட ஷார்ப்பாக இருக்கும். காரணம் வந்து என்னன்னா, இது வந்து இந்த பிடேட்டர் வந்து தப்பிக்கிறதுக்காகவும், முள்ளெல்லாம் இருந்துச்சுன்னா சில இதெல்லாம் செடியை வந்து சாப்பிடாது, இல்லை கம்மியாக சாப்பிடும், ஐயோ முள்ளு குத்துமேன்னு சொல்லிட்டு அதனாலதான் ஒட்டகத்துக்கு வந்து இந்த முள்ளெல்லாம் வந்து ஓவர் டேக் பண்ற ஐ மீன் டேக் ஓவர் பண்ற மாதிரி முள்ளெல்லாம் சமாளிக்கிற அளவுக்கு அதோட மவுத் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டகத்துக்கு அமைஞ்சிருக்கும் சரிங்களா, அதெல்லாமே இருக்கும். ஸோ இதான் வந்து இந்த டெசர்ட் பிளான்ட்டோட அடாப்டேஷன். ரெண்டாவது இந்த போட்டோ பீரியடிசத்தை வந்து கம்மி பண்ணும். அதாவது நம்ம காத்தடிக்கிற திசையில நம்ம வந்துட்டு ஒரு கையை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு நின்னோம்னா நம்மளை தள்ளிடும். இதே இது காத்தடிக்கிறதுக்கு பேரலா நம்ம நின்றுட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு போயிடும் இல்லையா. ஸோ அதே தான் லாஜிக். இங்க ஒரு நிமிஷம் வேற என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம். ரைட்டு அதாவது காத்து எந்த திசையில அடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை அந்த காத்து அடிக்கிற திசைக்கு பேரலாவே இருந்துட்டோம்னா நம்ம காத்து நம்மளை தள்ளிட்டு போகாது, அப்படிதானே மீனிங்கு. ஸோ அதே மாதிரிதான் இருங்க ஒரு டயக்ராம் போட்டு காட்டுறேன், இது ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்க, அதாவது டாப் வியூ நான் காட்டுறேன். டாப் வியூ அப்படின்னா இது வந்து ஒரு இலை அப்படின்னு இருக்குங்க வச்சுங்களேன். இப்போ இலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு சரியா. இப்போ இந்த இலையில வந்துட்டு ஒருவேளை இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா படுதுன்னு வச்சுங்க இருக்கு. லைட் வந்து பார்த்தா லைட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி படுது அப்படின்னா இதை வந்து இலையை வந்து பார்த்தீங்கன்னா இதோட அப்பர் அண்ட் இது வந்து சைடில் இப்போதைக்கு இருக்குங்க இந்த இலை. ஒருவேளை இதோட ஓரியன்டேஷனை வந்து மேலே கீழே மாற்றிக்கிச்சு அப்படின்னா என்ன ஆகும், இதோட சர்ஃபேஸ் ஏரியா எக்ஸ்போசர் டு தி சன்லைட்ன்றது கம்மியாகுமா. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ ஹிட்லர் உறுதிமொழி எடுப்பார்ல அந்த மாதிரி கை வைங்களேன். பாம் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட் ஆகும், உங்களோட பேக் சைட் ஆஃப் தி பாம் அப்படின்றது அப்வர்டாகவும் நீங்கள் வச்சு பாருங்க கையில். இதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே 90 டிகிரி டில்ட் பண்ண சொல்கிறேன், அவ்வளோதான் லாஜிக். அப்படின்னா என்னன்னா உங்களோட கட்டை விரல் மேலே இருக்கும், அந்த சுண்டு விரல் அப்படின்றது கீழே இருக்கும். சொல்லுது புரியுதா, இப்போ புரியுதா உங்களுக்கு. இப்போ அந்த உங்கள் கைகளை வந்து இலையின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா நார்மலாக செடியில் எல்லாமே இலை இப்படி தான் இருக்கும். ஆனால் டெசர்ட்டில் வந்து சில பிளான்ட்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சன்லைட் இருக்கும்போது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெர்டிகலாக திருப்பிக்கும். சொல்லுது புரியுதா, புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ரைட் அவ்வளோதாங்க லாஜிக். ஸோ அப்படி திருப்பிக்கும். அப்போ வந்து என்னன்னா அந்த சன்லைட்டை வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான ஏரியாவில் தான் அது படும். சொல்லுது புரியுதா. அதனால அது வந்து வாட்டர் லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மி பண்ணி கொடுக்கும். ஓகேவா, இதெல்லாம் வந்து டெசர்ட் பிளான்ட்டோட அடாப்டேஷன். சொல்லுது புரியுதா, சூப்பர். பரவாயில்ல, வெர்பலாகவே விளங்க வச்சுட்டேன். தேங்க்யூ வைதி. ரைட், எஸ், டு ரெடியூஸ் த இன்சிடென்ஸ் ரேட். ஓகேவா, இதில் பாருங்க டெசர்ட். இதில் வந்து வேற என்ன சொல்லியிருக்கேன், இதுல பாருங்க இந்த டெசர்ட்ல எப்படி அடாப்டேஷன் அப்படின்னா புஷ்மேன் ஆஃப் ஆப்பிரிக்காவை நீங்க நினைச்சுக்கணும். இவங்க வந்து கலஹாரி டெசர்ட்ல வந்து இருப்பாங்க. நம்ம ஒரு வகையான நொமாடிக் பீப்புள், அவங்க காட்டுவாசிகள். இதை பத்தின ஒரு மூவி தான் வந்து காட் மஸ்ட் பி கிரேசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி. அந்த மூவி வந்து முடிஞ்சா பாருங்க, காட் மஸ்ட் பி கிரேசி, கடவுள் ஒரு பைத்தியக்காரன் அப்படின்றதான் அதோட மீனிங்கு. காட் மஸ்ட் பி கிரேசி அப்படின்ற அந்த மூவியை வந்து நீங்க பாருங்க. ஓகேவா, ரொம்ப காமெடியா இருக்கும். ஓகேவா, அந்த மூவி பாத்துங்க. அது வந்து புஷ்மேனை பற்றின ஒரு மூவி தான், அதுக்காக நாங்கள் கொடுத்துருக்கேன் லிங்க்கு. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பாலைவனத்தில் இருக்கிறவங்க வந்துட்டு தண்ணி வந்து எப்படின்னா இந்த நைட்டில் வந்து அந்த பனித்துளி இருக்கும் இல்லையா, அந்த பனித்துளியை வந்து அப்படியே தண்ணி அப்படியே கலெக்ட் பண்ணி குடிச்சிட்டு இருப்பாங்க தாகத்தை தீர்க்கிறதுக்காக. இதெல்லாம் வந்து ஒரு அடாப்டேஷன். ஓகேவா, ரைட். அதுக்கு அடுத்தது டெசர்ட் பிளான்ட்ஸ் வில் லூஸ் டிரான்ஸ்பிரேஷன் வழியா. ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் வந்து இருக்காது, பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இலைகள் இருக்காது, அந்த முள்ளா இருக்கும், முள்ளா வந்து மாறி இருக்குன்னு சொல்லுவாங்க. அது எதுக்குன்னா அந்த டிரான்ஸ்பிரேஷனை குறைக்கிறதுக்காகன்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். ஓகே. அப்புறம் வந்து இந்த டெசர்ட் பிளான்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பா போயிருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி திக் வேக்சி லேயர்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாமே தாங்க கொஸ்டினபிள் ஏரியா. இதெல்லாம் ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துட்டு அப்படியே கேட்டுட்டு இருப்பாங்க சரியா. இதெல்லாம் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள். ஓகே, படிச்சுக்கலாம். அது மவுண்டைன் ரீஜனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த ஸ்னோஃபால் இருக்குது, அதை பத்தி சொல்றாங்க. ஸ்னோஃபால் இருக்கும்போது என்னன்னா இந்த மாதிரி கூம்பு வடிவ தாவரங்கள்னு சொல்லுவாங்க, பெரனீஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, கூம்பு வடிவத்துல இருக்கும். ஸோ பனிக்கட்டி வந்து விழுந்தாலும் அது அப்படியே கீழே விழுந்துடும். ஊசி இலையா வந்து இருக்கும் சரிங்களா. ஊசி இலை தாவரங்கள், அது பின்னக்கல் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது எல்லாமே வந்து பனி வந்து அதுல இருந்தாலும் பனி வந்து தங்காது, கீழே விழுந்துருன்றதுக்காக அந்த அடாப்டேஷன் வந்து வச்சிருக்காங்க. அதான் அங்கே கொடுத்துருக்காங்க. ரெயின் வாட்டர் ஸ்னோ டு ஸ்லைட் ஆஃப் ஸ்லைடி ஈஸிலி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அதோட தன்மை பாருங்க. அப்புறம் பனிச்சிறுத்த ஒன்று இருக்கு, அதோட இது கொடுத்துருக்காங்க. ஏதாவது கோல்டு ரீஜியன்ல வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அடாப்டபிலிட்டி மறுபடியும் சொல்லிட்டேன். அடாப்டபிலிட்டின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஃபார் பிலிம்ஸ் அஸ் வெல் அஸ் ஃபார் மெயின்ஸ். ஓகேவா, நல்லா புரிஞ்சுங்க. ஓகே, இந்த திக் ஸ்கின்னா வந்து இருக்கும், அதுக்கப்புறம் ரொம்ப ஃபேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இதில் சரிங்களா. அதாவது போலார் ரீஜியன்ல पोलार रीजन अनिमल्स याक पांग या उड़म फुला फर ना सर फरना अ मुड़ी नरिया ओकेवा अदार मौंटेन गोट मलया अब अद्क पाती ना मुड़ी इलामें पनिल पाक वेल्ला पनियो पेक्रउंड आड़पोचना एनिमी की अदारी कलरोड कलरेशन पिगमेंटेशन ओके ग्रासलैंड वह पाती ग्रासलैंड अडाप्टेशन लाइटा दादा काफी कलर वह पाती पेक्रउंड पाती मान वो मेजिटो पुलि पिना वो उ मरेजना सर अंदमि अडाप्टेशन दा सो अडाप्टेशन मुख्य मुझसा नहीं पड़ी हईलेट पड़े वे पात्र अभी तक वाल प्लांट ओकेवा सो नम्बर पढ़ना पाठ फुला पढ़ो अदान इंट्रोडक्शन अदान मीनिंग और सब ना कुछ डेसर्ट्ला ना कुे मत ग्रेस लैंड नहीं पड़चें ओकेवा रोम रोम मुख्यमंटे पल दरव अत इं वो तनिकूर प्लांट वो मिंदर सब इतना पाती अब वेर पिछड़ी सर इन ईको कर्णा अब आहाय तामरे अलग वंगाय तामरे ताम वो वेरूंगा बट आना ताम की पकड़ वो ई मीन वेरूंड्र और प्लांट वो नम्बर का पोलिटिकला ना ये लिंक पड़े नहीं ताम मलर्चुटे ना वे एदा निकादी ना वो ना सोलें मुख्यमा इतना ना पुरीजी तरह तनिक तरह वह पाती वेपिड़ी वलर तवरमूद प्लस वेर इलाम अब मिंदकूर तवरमूँ यूपीएससी लिंक पड़लाना नरिया नमोड आरुगल्ला वंदु पातीना ईको कर्णियानाल पेरिय अलवुल बाधिक्कपट्टिरुक्कु एन्ना फुल्ला वर्र तण्णील एल्लामे इंद आहाय तामरैன்றது फुल्ला मुळैच्चु सरीங்களா पासनत्तुक्कु तण्णी विडाम इरुक्किற तण्णी एल्लाम इदु वंदु एडुत्तुक्किट्टु अप्पडिये एन्ना पण्णिडुम अंद इडत्तै वंदु पातीना अडैच्चिरुक्कु सरीங்களா सो अदनाल लाइट वंदु पातीना पेनिट्रेट पண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால இந்த மற்ற நீர்வாழ் உயிரினங்கள்னு சொல்வாங்கல அக்வாடிக் அனிமல்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சம் பாதிக்கப்படுது சொல்றது புரியுதா सो विषय सो जस्ट नेम इतना पड़ा अब नेम नेम वोपा इतना मारियां प्लांट अब क्वेश्चन एरिया वे ओन ओकेवा सो ना मारे पढ़म पात वचिकटीन प्रच्न अवलोम Some aquatic plants are submerged in water. All parts of such plants are underwater. Some of these plants have narrow, thin ribbon-like leaves. இந்த கதையெல்லாம் சொல்றாங்க. இந்த ஹைலைட் பண்ணது சும்மா ஜஸ்ட் படிச்சு வச்சிங்க. வேற எதுவும் இதுல இருக்காது. வேற என்ன இருக்கு? ஃபுட் பத்தி கொடுத்திருக்காங்க ஏற்கனவே நம்ம ஃபுட் பத்தி ஏற்கனவே பாத்துறோம் ஓகேங்களா அதனால அதை ஸ்கிப் பண்ணிட்டு போறோம் A chick hatched from an egg grows into a hen or a cock ஓகேவா ஒரு சின்ன ஒரு கோழி குஞ்சு அது அப்படியே பொரிச்சு பொரிச்சு அப்படியே பெரிய கோழியா மாறிடுது சொல்றாங்க A chicken grows into an adult ஓகே எல்லா உயிரினங்களும் வந்துட்டு ரெஸ்பைர் பண்ணுதான்னு சொல்லி கேக்குறாங்க Breathing is a part remember breathing is a part of a process called respiration respiration அப்படின்றதுக்குள்ள ஒரு பகுதி தான் breathing நம்ம மூச்சு விடுறது மூச்சு எழுத்து மூச்சு விடுறதுன்றது the process of breathing in love okay cows buffaloes dogs and cats are similar to humans okay the carbon dioxide வந்து produce ஆகுதுன்னு சொல்றாங்க அது okay அது ஒண்ணும் பெருசு இல்ல plant வந்து respire பண்ணுதுன்னு சொல்லி சொல்றோம் remember நல்லா புரிஞ்சுங்க Do plants also respire? Exchange of gases in plant mainly takes place through the leaves. The leaves take air through the tiny pores in them and use the oxygen. They give out the carbon dioxide to the air. इदा वंदु ट्विस्ट பண்ணி கேட்டிருந்தாங்க நம்ம यूपीएससी ல என்னன்னா okay 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 voice breaking இது புரியுதா ஒரு நிமிஷம் இதுல வந்து நம்ம ஒரு விஷயம் நம்ம கவனிக்கலாம் டிஸ்பனி கேட்டிருந்தாங்க அதான் நான் சொல்லிட்டேன் ஓகேவா அதாவது which are the following act as a carbon sequestration அப்படின மாதிரி கேட்டுட்டு respiration, photosynthesis இப்படிலாம் வந்து கேட்டிருந்தாங்க. சொல்றது புரியுதா? ரொம்ப பிளான்ட் வந்துட்டு தன்னோட உணவை வந்து ரெடி பண்ணும் பொழுது போட்டோசிந்தசிஸ் பண்ணும்போது மட்டும்தான் அது வந்து என்ன பண்ணும், ஆக்சிஜனை வெளியில விடும். அது வந்து மூச்சு வாங்கிக்கணும்ல பிளான்ட்டு, அப்போ வந்து மூச்சு வந்து உள்ள இழுக்கும் பொழுது வந்து என்னன்னா ஆக்சிஜனை தான் உள்ள இழுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியில விடும். ஸோ ரெஸ்பிரேஷன் அப்படின்னா பிளான்ட்டுக்கும் அனிமலுக்கும் கார்பன் டை ஆக்சைடை வந்து வெளியில விடுறது தான் அவுட்கம் அப்படின்றது. சொல்றது புரியுதா மக்களே? லோட்டஸ் ஸ்டோரி, லோட்டஸ் ஸ்டோரிக்கு அப்புறம் நான் இங்கே தான் வரேன். ஓகே, நான் மறுபடியும் நான் சொல்கிறேன், இப்போ கேட்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 24ன்னு சொல்லி டைப் பண்ணுங்க, அப்போ தான் வந்துட்டு அட்லீஸ்ட் கரண்ட்ல இருந்து நம்ம நல்லா ப்ரோக்ரஸ் பண்ண முடியும். 24ன்னு டைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ நான் சொன்ன இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தது என்னன்னா இந்த ரெஸ்பிரேஷன் அப்படின்றது ஒரு பார்ட்டு தான், பிரீத்திங்கில் ஒரு பார்ட் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன். ஓகேவா? பிரீத்திங்கில் ஒரு பார்ட்டு. ஓகே, பிரீத்திங்கில் ஒரு பார்ட்டு தான், சாரி ரெஸ்பிரேஷனில், ரெஸ்பிரேஷனில் ஒரு பார்ட்டு பிரீத்திங். ரெஸ்பிரேஷன் அப்படின்னா நம்ம காற்றை உள்ளே இழுக்கிறோம், நல்லா புரிஞ்சுங்க. பிரீத்திங் அப்படின்னா மூச்சு வந்து நம்மளோட மூக்குக்கு வெளியில் உள்ளே போகிறதுக்கு பேர் தான் பிரீத்திங். ஆனால் ரெஸ்பிரேஷன் அப்படின்னா காற்று உள்ளே போயிட்டு லங்ஸ்லேருந்து மறுபடியும் பிளட்டுக்கு போயிட்டு, பிளட்லேருந்து ஒவ்வொரு செல்ஸுக்காக போயிட்டு அங்கேருந்து கார்பன் டை, அங்கேருந்து ஆக்சிஜன் அங்கே கொடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு மறுபடியும் வெளியில் வருது இல்லைங்களா? இது எல்லா ப்ராசஸும் சேர்த்து தான் ரெஸ்பிரேஷன். சொல்கிறது புரியுதா? ஸோ ரெஸ்பிரேஷனில் ஒரு பார்ட்டு தான் பிரீத்திங். ரொம்ப டெக்னிக்கலாக பார்க்கணும். ஓகேவா? ரைட். இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த பிளான்ட்டுக்கு வந்து பிளான்ட் வந்து மூச்சு விடுதா இல்லையா அப்படின்றதான் அந்த இடத்துல கொஸ்டின். சரிங்களா? நல்லா புரிஞ்சுங்க. பிளான்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன் பண்ணுது. அது ரெஸ்பிரேஷன் பண்ணும் போதும் அதோட இன்டேக் வந்து ஆக்சிஜன், அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு. திஸ் வாஸ் த கொஸ்டின் ஏரியா, திஸ் வாஸ் த யூபிஎஸ்சி கொஸ்டின். சரியா? அதாவது ரெஸ்பிரேஷன், ஃபோட்டோசிந்தசிஸ், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோல் பிளான்ட் இருக்கு இல்லையா, கோல் பிளான்ட்டு, கோல் தெர்மல் பிளான்ட்டு இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் தி அபோவ் இப்படி வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, 4 ஸ்டேட்மெண்ட்டு. இதில் வந்து கொஸ்டின் வந்து என்னன்னா எந்தெந்த விஷயங்கள்லாம் கார்பன் டை ஆக்சைடை அட்மாஸ்பியர்ல அதிகப்படுத்துதுன்னு சொல்லி கேட்டாங்க. அதாவது எந்தெந்த விஷயங்கள்லாம் கார்பன் டை ஆக்சைடோட அளவை வந்து அட்மாஸ்பியர்ல அதிகப்படுத்துதுன்னு கேட்டாங்க. என்னென்ன நான் சொன்னதில் ஒன்று ஃபோட்டோசிந்தசிஸ், ரெஸ்பிரேஷன், தெர்மல் கோல் பிளான்ட்டு. சொல்லுங்க பார்க்கலாம். ஆல் ஆஃப் தி அபோவ். ரெஸ்பிரேஷன் இந்த இடத்துல. ஓகே, இந்த இடத்துல கொஞ்சம் ட்விஸ்ட் ஆகும், ஸோ நல்லா கவனிச்சுங்க. திஸ் வாஸ் த கொஸ்டின் ட்வைஸ், யூபிஎஸ்சியில் 2 டைம் கேட்டிருக்காங்க. சரியா? அதே மாதிரி இப்போ நான் மறுபடியும் சொல்லி கொடுக்குறேன். ஸோ பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, அனிமலாக இருந்தாலும் சரி, அதோட இன்டேக் வந்து ஆக்சிஜன் தான். சுவாசிக்கம், ஐ மீன் சுவாசம்னு சொல்லி வரும்பொழுது, சரிங்களா, என் சுவாச காற்றேன்னு சொல்லி வரும்பொழுது உள்ளே இழுக்கிறது அது பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, அனிமலாக இருந்தாலும் சரி, ஆக்சிஜனை தான் எடுத்துக்கிட்டு வெளியில் வர்றது கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். சூப்பர் சூப்பர். நாட் ஃபோட்டோசிந்தசிஸ். எஸ் எஸ். இப்போ நம்ம ஒரு விஷயத்துக்கு வர்றோம். இந்த மிமோசா பிளான்ட் வந்து டச் மீ நாட் பிளான்ட்டு, அது ஓகே, அது சென்ஸ் இருக்குன்னு சொல்லி சொல்கிறதுக்கு சொல்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஆல் லிவிங் திங்ஸ் ரெஸ்பாண்ட் டு தி சேஞ்சஸ் அரவுண்ட் தம். இதை நல்லா நோட் பண்ணிக்கிங்க. இதான் அந்த இடத்துல இந்த இந்த கொஷின் ஏரியா. ஆல் லிவிங் திங்ஸ் ரெஸ்பாண்ட் டு தி சேஞ்சஸ் அரவுண்ட் தம் இன்க்ளூடிங் கொரோனா வைரஸ். புரியுதா? ஏதோ நம்ம தான் வந்துட்டு மாறிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்காதீங்க. மற்றதும் மாறுது, நம்மளை பார்த்து மற்றதும் மாறுது, அவ்வளோதான். இதில் பாருங்க, டூ ஆல் ஆர்கானிசம்ஸ் ரீப்ரொடியூஸ் தேர் ஓன் கைண்ட்னா ஆமாம். இது வந்து பாருங்க, பேர்ட்ஸ் லே எக்ஸ் ஆஃப்டர் ஹெட்சிங் ப்ரொடியூஸ் யங் ஒன்ஸ். சரிங்களா? இதில் வந்து முட்டை போடுறத வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா ஓவி பெரஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. முட்டை போட்டு குஞ்சு பொறிக்கிற விலங்கு, குஞ்சு பொறிக்கிறத வந்துட்டு ஓவி பெரஸும்பாங்க. குட்டி போடுறத வந்துட்டு விவி பெரஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ வந்து ஹியூமன் பீயிங் அப்படின்றவன் விவி பெரஸா ஓவி பெரஸா, அதான் கொஸ்டின். விவி பெரஸ். விவோ அப்படின்னா வந்துட்டு என்னன்னா லைஃப் அப்படின்ற மாதிரி அர்த்தம். வைவா, வைவல், சர்வைவல். வைவா அப்படின்னா உயிர் அப்படின்ற மாதிரி அர்த்தம். சரிங்களா? விவிபரஸ் அப்படின்னா வந்து நம்ம நம்ம வந்து என்ன சொல்றது, குட்டி போறதுன்னு அர்த்தம். இதுல நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். அதாவது முட்டை, இந்த பறவை இருக்கு, நல்லா கவனிங்க, பறவை இருக்கு. இந்த பறவை வந்து பாத்தீங்கன்னா தன்னோட உடம்புலயே ஒரு 100 முட்டையெல்லாம் சேர்த்து வச்சுக்க முடியாது, சரிங்களா? அதை எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணும், வெளியில வந்து வச்சிருச்சு அப்படின்னா அதை வந்து குஞ்சு பொறிச்சு அது இது இது பண்ணிட்டு போயிடும். குஞ்சு பொறிச்சு வந்து பாத்தீங்கன்னா அதோட ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது நடக்கும். இதே இது வந்து இன்னொன்னு பாருங்களேன், அப்படியே இப்ப இந்த நாய்க்குட்டி பாருங்களேன். நாய் வந்து பார்த்தோம்னா ஃபுல்லா அது குட்டி போட்டுச்சு அப்படின்னா ஒரு 5-6 இது வந்து கொடுக்கும், 5-6 நாய்க்குட்டி போடுன்னு வச்சுக்கோங்க. ஐ மீன் நாய் வந்து ஒரு 5-6 குட்டி போடுதுன்னு வச்சுக்கோங்களேன். பூனையும் அதே மாதிரி தான். ஆனால் மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணுக்குட்டி, அதிகபட்சம் 2 கண்ணுக்குட்டி கூட போடும், ஓகேங்களா? பட் ஜென்ரலாக ஒன்று தான். இந்த இதுல இதை நீங்க கவனிச்சிங்கன்னா தெரியும். இந்த பயாலஜிக்கல் பிரமிட் இருக்குல்ல, இந்த பயாலஜிக்கல் பிரமிட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்பர் ஸ்டேஜ் போக போக வந்து பார்த்தீங்கன்னா எங்க ஒன்று வந்து கம்மியாயிட்டே வரும். நீங்கள் வந்து ஒரு நெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன, ப்ரொடியூசர்ஸ் தானே இந்த இடத்துல, ப்ரொடியூசராக இருக்கா? ப்ரொடியூசர்னா நான் நெல்லுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு நெல்மணியில், ஒரு நெல் செடியில் வந்து ஏகப்பட்ட 1000 நெல் 500 நெல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் ஒரு சொல்கிறேன் 500 200லாம் இருக்கும். இப்போ இதை வந்து சாப்பிட்ற மான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 குட்டி போடும் ஒரு இதுக்கு. அதை சாப்பிட்ற மானை சாப்பிட்ற புளி இந்த இடத்துல இருக்கும், அது கார்னிவோர்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா 3 குட்டி போடும், புளி வந்து 3 குட்டி போடும். அதில் ஒன்று ஏதாவது செத்து போடும், மீதி 2 வளரும். அந்த மாதிரி அந்த புளி மான்களை வந்து புளி சொன்னா புளின்னா அது கார்னிவோர்ஸ். கார்னிவோர்ஸ் அடுத்து இருக்கக்கூடிய ஆம்னிவோர்ஸ், ஹியூமன் பீயிங்னு வச்சுக்கலாம். இவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரசவத்துக்கு ஒரே ஒரு குழந்தை, அந்த மாதிரி தான். ரொம்ப ரேராக வந்து 2 குழந்தை 3 குழந்தை அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும், சரியா? ரைட். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரசவத்துக்கு ஒரு குழந்தை தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் வந்து என்னன்னா அந்த ரீப்ரொடக்டிவ் பீரியட் ஃப்ரம் தி மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஸ்டார்டிங்ல இருந்து மெனோபாஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து வருஷத்துக்கு 1 நாள் அது 10 மாசத்துக்கு 1 அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பிறப்புன்றது இருக்கும். ஆனால் ஒரு டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குழந்தை தான் பிறப்பு இருக்கிற மாதிரி இயற்கையை வந்து கொடுத்துருக்கு. இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். இந்த மீன்கள் இருக்கு இல்லையா, மீன்கள் ஃபிஷ், அந்த ஃபிஷ்ஷெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லட்சக்கணக்கில் முட்டை போடும். ஆமெல்லாம் பார்த்தீங்கன்னா 1000 கணக்கில் முட்டை போடும், சரிங்களா? அதெல்லாம் எதுக்கு அப்படின்னா அந்த மாதிரி அனிமல்ஸ்க்கு வந்து செக்யூரிட்டி இருக்காது, லைஃப் செக்யூரிட்டி இருக்காது. அதனால வந்து என்னன்னா நிறைய முட்டைகள் போட்டாதான் அதுல வந்து நிறைய முட்டைகளை பெரிய மீன் சாப்பிட்றோம். சின்ன மீன் வந்து ஒரு 1000 முட்டை விட்டுச்சுன்னா பெரிய மீன் வந்து அது 500 முட்டை சாப்பிட்றோம். அந்த 500 குஞ்சு பொறிச்சதுன்னா அதுல 200 குஞ்சை வந்துட்டு மறுபடியும் பெரிய மீன் சாப்பிட்றோம். அவன் மீதி இருக்கிற இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் 300 ஒரு 200 அல்லது 100 குஞ்சு தான் வந்துட்டு பெரிய மீன்களா வளரும். ஐ மீன் கொஞ்சம் பெருசாகும், அவ்வளவுதான் லாஜிக். அப்புறம் மறுபடியும் அது முட்டை விடும்போது மறுபடியும் ஒரு 1000 முட்டை விடும். சொல்றது புரியுதுங்களா? ஆனா இது ஹையரார்க்கியில் அப்படி மேலே வர வர வந்து பார்த்தீங்கன்னா அதோட நம்பர்ஸ் வந்து கம்மியாகிட்டே வரும். எங்க உன்னோட நம்பர்ஸ் வந்து கம்மியாகிட்டே வரும் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க, அவ்வளோ, ஓகேவா? ரைட். பன்னியம் தாண்டா கூட்டமாக வரும், சிங்கம் சிங்கிளாக தாண்டா வரும் அப்படின்னா இது வந்துட்டு எதுக்கு அப்படின்னா இது வந்து ரீப்ரொடக்ஷன் அப்படின்ற அந்த விஷயத்துக்கு மட்டும் நம்ம வச்சுக்கலாம். பன்னியம் தான் வந்து கூட்டமாக வரும், சிங்கம் சிங்கிளாக வரும்ன்ற அந்த டைலாக். மற்றபடி சிங்கம் வந்து சோசியலாக பார்த்தீங்கன்னா கூட்டமாக தான் வரும், ஓகேவா? ரைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட் ஹியூமன்ஸ் ஒரே பிரசவத்தில் 9 குழந்தை இருக்கு. அது பார்த்தோம்னா அந்த மாதிரி ஒரு இதில் நடக்குது. அது வெள்ளைக்காரங்களுக்கு அந்த மாதிரி ப்ரீட் அதிகம். வெள்ளைக்காரங்களாம் இருக்காங்க இல்லையா, அல்பினோஸ், அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த ஒரே பிரசவத்தில் அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும், ஓகேங்களா? இருக்கும். சரி, ஓகே, நம்ம அடுத்தது போகலாமா? அடுத்தது ஸோ இந்த ரீப்ரொடக்ஷன், அதை பற்றி நம்ம கொஞ்சம் பேசணும். ஆனால் அதை பேசணும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஆகிடும். அதனால் இதை வந்து நம்ம நாளைக்கு நம்ம பார்ப்போம். ஸோ பேஜ் நம்பர் 101லேருந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம், ஓகேங்களா? அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம், ஓகே? மக்களே, ஒரு அட்டெண்டன்ஸை போட்டுருங்க எல்லாரும் கிளம்பும்போது.